உங்கள் ஆத்மாவை திரையில் மின்னும் நட்சத்திரங்கள் மட்டுமல்ல விண்ணில் மின்னும் அனைத்து நட்சத்திரங்களும் தாளாட்டும். சகாப்தத்திற்கு சமர்ப்பணம். இப்படி ஒரு சாஃப்டான மவுஸ் மட்டும் என் கையில கிடைச்சா விடிய விடிய வேலை பார்த்துக்கிட்டே இருப்பேன். என்ன எஜ்ஜில குத்துது? திஸ் மவுஸ் மேட் இன் விச் கண்ட்ரியா சார்? நீங்க பிடிச்சிருக்கிறது மவுஸ் இல்ல சார், நம்ம கௌசோட கை. ஓ கௌசல்யா, வெரி சாரியா. எவ்ரிபாடி லுக் அட் ஹியர், சீ மை நெக்ஸ்ட் டிஸ்கவரி. என்னடா கம்ப்யூட்டரவே காக்கா புடிச்சிட்டு இருக்கீங்க? இப்பலாம் கை தட்டினாதான் கம்ப்யூட்டர் வேலை செய்யுதா? கை தட்டல் இஸ் என்கரேஜ்மென்ட். அப்படி என்ன நீ கண்டுபிடிச்சிட்ட? சீ த மானிட்டர். இப்ப இருக்கிற என் போட்டோ வச்சு சின்ன வயசுல எப்படி இருந்தேன்னு கண்டுபிடிச்சிட்டேன். வயசானதுக்கு அப்புறம் நான் எப்படி இருப்பேன்னு கண்டுபிடிச்சிட்டேன். இதுக்கே மிரண்டா இப்படி சாருக்கு சில்லுன்னு மிரண்டா கொண்டா? இந்த ஜென்மத்தில் மட்டும் இல்ல, அடுத்த ஜென்மத்தில் நான் எப்படி இருப்பேன்னு நான் காட்டு ரெடி. நீங்க பாக்க ரெடியா? சரி, கம்ப்யூட்டர்ல பெரிய ஜித்தனா இருக்கே, நான் ஒரு கேள்வி பதில் சொல்லுவியா? ஓகே. எலிபொறிக்கும் கணிப்பொறிக்கு என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? எலிபொறியில மவுஸ் உள்ள மாட்டிக்கும், கணிப்பொறியில மவுஸ் வெளியில இருக்கும். வாட் ஆன் இன்டெலிஜென்ட், யூ ஆர் ரிலேட்டட் டு மீ. இல்ல, இங்க எதுக்கு வர்றேன் சார்? என் பிரச்சனையும் இந்த ஊர்லயே நீங்க ஒருத்தர் தான் தீர்க்க முடியும். பல நாள தேடி கண்டுபிடிச்சு வந்திருக்கேன், என் தங்கச்சி பையன். இவனுக்கு தான் போன கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு இருக்கேன். சின்ன வயசு பாலி விவாக உள்ள தட்டுவா. யோ, 18 வருஷம் முன்னாடியே காணாம போயிட்டாயா? இப்ப எப்படி இருப்பான்னு சொல்லு, நான் தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்து கல்யாணம் பண்ணி வச்சிடறேன். காணாம போன இந்த பையனை கண்டுபிடிச்சு உங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்றீங்களே, உங்க பொண்ணு எவ்வளவு பெரிய அடப்பாசியா இருக்கும்! டேய், யார பார்த்து அடப்பாசிங்க? நான்சென்ஸ். என் பொண்ணு யார் தெரியுமா? இந்த சிட்டியோட பியூட்டி குயின்ரா. பாக்குறது தான் பளபளன்னு இருப்பா, ஆனா எகிரி அடிச்சானவையை பல்லு பேந்துரும். மொத்தத்துல என் பொண்ணு ஒரு விஜய் சாந்திடா. சிச்சி, அப்படி இல்ல லடி. பசங்க நினைக்கிறாங்க மாம்ஸ் இங்கிலீஷ்.
you see, actually, hello. We have planned to go there. உங்களுக்கு தமிழ் தெரியாதுல்ல? Sorry, we don't know Tamil. அப்ப ரொம்ப வசதியா போச்சு. விடுதியில ஒரு அறை போடலாம்னு இருக்கோம். வரீங்களா? What? எல்லாம் ஒரு அறை தான். யூ ஹலோ. ஒவ்வொருத்தர வந்தா போதும். ஆனா இதே மாதிரி அறைக்குறையா தான் வரணும். இது எங்க அன்பு கட்டளை. எப்படி வசதி? தெரியும் மறுபடியும் Don't insult my saloon software. இந்த விஞ்ஞானி பேச மாட்டான், செஞ்சு தான் காட்டுவான். காணாம போனவங்க மாப்ள எப்படி இருப்பா நீங்க பாத்துக்கீங்க. இந்த மூஞ்ச சரி பண்ணனும்னா களிம்ப காச்சி ஊத்துற போல இருக்கே. பாலங்கிய போகுது, முகத்துல பரு தான் போகுது. யோ, மார்ச்சூரியில எடுக்கிறதுக்கு ஆள் இல்லாம ஒரு அனாதை புணர்ந்து அப்படி இருக்கும். இப்படி தான் அத போய் காட்டுறியா? இந்த பையன் உங்க பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சு சார், நீங்க எடுத்த தப்பான முடிவால உங்க பொண்ணு தற்கொலை பண்ணிக்க போறா, சீக்கிரமே காப்பாத்துங்க. அவ தற்கொலையா நீ கொலையா இதோ இப்ப தெரியுமியா? ஏய் என்னது? ஐயோ ஐயோ, இந்த கம்ப்யூட்டரே கருப்பு பறி போகுதே. ஐயோ, போட்டோ பாத்து அப்படியே புள்ளரிச்சு போட்டுட்டு செல்லரிச்சு போன மூஞ்சி காட்டுறேன். ஏமா நீ சிரம் போற? நான் எடுத்துக்கேன். ஐயோ ஐயோ ஐயோ, வேணாயா வேணாயா, என் கம்ப்யூட்டர் ஐயா, ஐயோ சூர தாங்க மரஷ்டாயா. ஓகே ஐயோ டாடி, இதா உங்களுக்கு லாஸ்ட் வார்னிங். இனிமே மாப்ளைய தேடுற காட்றேன்னு அலஞ்சிங்க. இதே ஃபைட் வீட்ல நடக்கும். வாங்க. உம்மா மாதிரியே செட்டி புடிக்கியமா? ஐயோ ஐயோ ஐயோ, இன்சூரன்ஸ் பண்ணாம இன்ஸ்டால்மென்ட்ல வாங்குனனே, சேட்டு வந்தா வேட்டு வச்சிடுவானே. ஏன்னா கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர்னு அலையறீங்க. இப்ப என்ன, காணாம போனா என் புள்ள எப்படி இருப்பான்னு தெரியணும் தானே? என் புள்ள என்ன மாதிரி அழகா? அதெல்லாம் இல்ல, அவ என்ன மாதிரி தான் இருப்பா. எதுக்காக இந்த ஆர்கியுமெண்ட்? என்னங்க, என் மருமகன் என்ன மாதிரி அழகா லட்சணமா இருப்பான் பாத்தியாமா? சைக்கிள் கேப்ல உங்க அம்மா தன்னை அழகுண்டா? சொல்லிக்கட்டுமே டாடி. அட, எதுலயும் ஒரு நியாய தர்மம் வேணாமா? இவள பொண்ணு பாக்க போன போது எனக்கு மெட்ராஸ் சரியா பாக்க முடியாம கண் எரிச்சல அவுட் போஸ்ட்ல ஓகேன்ட்டேன். மாணவர்களை பார்த்து ஆத்து எடுக்க வந்துருச்சுல. அட என்னங்க, எனக்கு தெரியாதா? அப்புறம் ஆஸ்பத்திரியில தானே அரே குறையமா ஃபர்ஸ்ட் நைட் நடந்து. அது கிட்ட சொல்லு. இதுல எந்த கன்ஃபியூஷனும் வேண்டாம். ஏன் புள்ள என்ன மாதிரி அழகா வந்து நிக்க தான் போறா, நீங்க எல்லாம் பார்க்க தான் போறீங்க. நம்பிக்கை இல்ல ஆண்டி. எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து இப்ப வருவான் அப்ப வருவான்னு சொல்லிட்டு தான் இருக்கீங்க. வந்த பாடு இல்ல ஆண்டி. இப்ப என்ன, உங்களுக்கு உங்க பையன் வேணும் நாளைக்கு வர்ற 25ஆம் தேதி இங்க இருந்து புறப்படுற எல்லா ஃப்ளைட்லயும் என் பேர்ல டிக்கெட் புக் பண்ணுவே. சீக்ரெட்டா இருக்கட்டும். எங்க 24 மணி நேரமும் நம்ம பிள்ளைய பத்தியே நினைச்சிட்டு இருக்கோம். அந்த நினைப்பிலேயாவது அவன் நல்லா இருப்பான்ல? நல்லா இருப்பேன் நிச்சயம். உங்க ஆசீர்வாதத்துல நான் நல்லா இருப்பேன். அங்கனே சும்மா மணி அடிச்சிட்டு இருக்கீங்க? சாமி கும்பிட்டு இருக்கல? இத ஜெயிலு நினைச்சியா இல்ல கோயில் நினைச்சியா? பக்திக்கு கோயிலு, புத்திக்கு ஜெயிலு. சரி சரி, கோயில் விட்டு கிளம்பு. சீ, ஜெயிலு விட்டு கிளம்பு. இன்னைக்கு உனக்கு ரிலீஸ். அடுத்தவங்க செஞ்ச குற்றத்தை காசுக்காக நீ ஏத்துக்கிட்டு அடிக்கடி இங்க வர்றதுனால இந்த சென்ட்ரல் ஜெயிலுக்கே நீ செல்லப்பள்ளி ஆயிட்டாய். உன் உதவி எங்களை மாதிரி பெரிய லெவல் இருக்கிற ஆபீசர்களே தேவைப்படுறதுனால உன்னை ஒண்ணுமே சொல்ல முடியலப்பா. ரஜினிகாந்த் நடிச்ச தீப்படத்தை பார்த்துப்பட்டு அதுல அவர் போட்டிருந்த 7, 8, 6 நம்பரை கொடுத்தா தான் உள்ள வருவேன்னு அடம் பிடிச்சு வாங்கி போட்டுக்கிட்டேன். வர வர ஒரு லொல்லு தாங்க முடியலப்பா.
வெளியப்பா சொல்லுங்க நான் படுற வேதனைய பிள்ளைங்க பார்த்தா அவங்களால தாங்கிக்க முடியாது. புரியுது. உங்க பிள்ளைங்களை ஏதாவது சொல்லணுமா? ஆமா மூர்த்தி, வெளியே போய் என் பிள்ளைங்களை பாத்தீங்கன்னா ஏதாவது தப்பு பண்ணிட்டு போலீஸ்ல மாட்டிக்கிட்டா கூட இந்த ஜெயிலுக்கு வர வேண்டாம். சேலம் ஜெயிலுக்கோ வேலூர் ஜெயிலுக்கோ ஏன் பழையங்கோட்டை ஜெயிலுக்கு கூட போச்சுல்லப்பா. இந்த ஜெயில் வேணாம். ஏன்னா கொசுக்கடியும் மூட்டை பூச்சி கடிக்கிற இந்த கஷ்டம் எல்லாம் என்னோட போட்டுப்பா. என் பிள்ளைங்க தாங்கிக்க மாட்டாங்கப்பா. தாங்கி கையெடு கஷ்மாலம் சென்டிமீட்டர் சொல்லி லெஞ்ச நக்க போறேன். நான் சொந்தக்காரோட உள்ள வந்திருக்கியா? யோ, சாவு வீட்லயும் ஜெயிலையும் போயிட்டு வரேன்னு சொல்லக்கூடாதியா? என்ன புச்ச, நான் அடிக்கடி உள்ள வந்தாதான் பல பேருக்கு பழப்பு பழப்ப கேட்டு போல இருக்குது. நான் மூர்த்தி மறுபடியும் எப்ப உள்ள வருவா? அத வெள்ளிய ஒருத்தர் இருக்கானே அவன் தான் முடிவு பண்ணிடுறேன். அடுத்து மூர்த்தி எந்த கேஸுக்கு ஜெயிலுக்குள்ள போனன்றத நான் இப்ப முடிவு பண்ணிடுறேன். ஏன்னா மூர்த்தி ஜெயிலுக்கு போற எல்லா கேஸையும் இந்த ஜேபி அதாவது ஜெயில் புரோக்கர் தான் முடிவு பண்ணுவான். உன் கேஸ் என்னயா? சார், என் பையனுக்கு நெக்ஸ்ட் வீக் கல்யாணம். ஆனா பையன் இப்ப போலீஸ் தேடிட்டு இருக்கு. பெரிய மனசு பண்ணி மூர்த்தி இந்த கேஸ ஒத்துக்கிட்டா நிக்கா நிக்காம நடக்கும். நிக்கெல்லாம் பக்காவா நடக்கும். கேஸ பத்தி டீடைல் சொல்லுங்கயா. கல்யாணத்துக்கு முன்னாடியே பொண்ணுக்கு பிரசன் பண்ண ஒரு பொருளை திருடிட்ட. பேர் என்ன? அகமத் கான். அப்பா பேரு? அம்ஜத் கான். திருடின பொருள்? வீடியோ கான். ஏண்டா, உங்க வீட்டு மானம் காணாயிட கூடாதுக்காக கானுங்களாம் சேர்ந்து ஒண்ணா வந்திருக்கீங்களா? மூர்த்தி உடுக்க முடியாதயா? மூர்த்தி உடலா வச்சுக்கிறேன். போ, நிக்காத, எத்த காலி பண்ணு. மூர்த்தி, ஜெயில் வாசல்ல அந்த துப்பாக்கி பிடிச்சிருக்கலனா வேலைய விட்டு தூக்கிடுவானுங்கப்பா. இத வச்சு எதை பண்ணிருக்கியா? இத பாரு, ஜெயில தூங்கும் போது நீ வெளில செக்யூரிட்டி நின்று பழகி போயிடுச்சு. இப்ப ரெண்டு நாள் வெளில இருக்க போற. உனி நீ கண்ணை புடிச்சு நீங்க நில்லு, இல்லடி இவ்வளவு புடிக்க சொல்றேன். உனக்கு எது வசதி சொல்லு. உனக்கு அந்த அவசியமே இல்ல. நீ ஒரு நாள் கூட இந்த வீட்டுல தங்க முடியாது. உடனே ஜெயிலுக்கு போறதுக்கு கேஸ் ஏற்பாடு பண்ணியாச்சு. கேஸ் கேஸ சொல்லு. ஹே பப்பி, எப்படி உடம்பெல்லாம்? நல்லா தான் இருக்கு. ஆனா தொழில் தான் பத்துக்குச்சு. இந்த லட்சணத்துல என் புருஷனை போலீஸ் வேற தேடிட்டு இருக்காங்க. யாரு? நம்ம கண்ணையாவியா? அட, அவன் போய் 4 மாசம் ஆச்சு. இப்ப அவன் புள்ள பொண்ணையாவில வச்சிட்டு இருக்கேன். மூர்த்தி, வாரத்துக்கு 7 நாள் தேவைப்படும் போது வாழ்க்கைக்கு ஒரு ஆள் எப்படி போதும்? சரி, கேசன் உனக்கு கொண்டான்ட்ட, இது ஒத்துக்கிட்ட என்ன கூலி கொடுப்ப? நீ வந்து இருக்க போறியே என் வீட்டுல ஜாலி, அதுதான் இந்த கேஸுக்கு கூலி. பார்க்கிறேன் உலகம் பாய்போர் நம்ம
காட்டினே துள்ளி துள்ளி இங்கு விளையாடும் பூங்கில் நீங்களே வலை தேடும் உலகம் எனக்கு அருகில் இருக்க தினம் பார்க்கிறேன் துள்ளி துள்ளி இங்கு விளையாடும் பூங்கில் நீங்களே வலை தேடும் உலகம் எனக்கு அருகில் இருக்க தினம் பார்க்கிறேன் உலகம் பாய்போல் நம் முன்னாலே விரிகிறதே அதிலே பூவாய் பொன்மின் மீன்கள் விழுகிறதே நாவில் தேனாய் நம் பாலங்கள் கரைகிறதே தம்பி நீ ஒத்துக்கிற இந்த கேஸ்ல தான் என் பையனோட எதிர்காலமே இருக்கு அவன் கலெக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறான் பெத்தவங்க நாங்களும் ஆசைப்படுறோம் ஏதோ காலேஜில் பெண்களை கிண்டல் பண்ணுற பசங்களோட தற்செயலாக இவனும் நின்றுட்டு இருந்தானா முழு பழி இவன் மேலே விழுந்துடுச்சு இவன் தான் கலாட்டா செய்தான்னு ப்ரூஃப் வந்துடுச்சுன்னா இவன் கலெக்டர் ஆகிறதுக்கு பதிலாக ஜெயிலில் கம்பி எண்ண வேண்டியிருக்கும் அதனால என் பிள்ளைக்கு பதிலாக தப்பை நீ செஞ்சதா ஒத்துக்கணும் பொண்ணை கிண்டல் பண்ண விஷயம் கேவலமான கேஸு கேஸ் ஒண்ணு இல்லாம ஆகணும்னா கேஷ் நிறைய இருக்கணும் இருக்கா இவ்வளவு வேணா தர இதுதான் முந்தானி முடிச்சா ஹாட் கேஷ் ஹாட் கேஷ்னா கையை சுட்டுருங்க அதனால நீங்க சூட் கேஸ்ல வைங்க இனி கேஸ்ல இருந்து உங்க புள்ள எஸ்கேப் ஓகேவா மூர்த்தி உனக்கு நேக்கு இது 50வது கேஸ் ஆக்கும் சரி மேட்ருக்கு வருவோம் அமெரிக்கா போறவன் ஒருத்த மேல கார் ஏத்தி அது ஒத்து விடுதலை 2 மாசம் இன்னும் கம்மியா வாங்கிக்கலாம் ஜட்ஜ்ன மால் தான் மேக்ஸிமம் 3 மாசம் அதுக்கப்புறம் அந்த ஈவ் டீசிங் கேஸ் ஒத்துக்கிட்டதுல ஒரு 3 மாசம் வெறும் 30 நாள் அதுதான் இல்ல இந்த கேஸ் இருக்கே ரொம்ப சீரியஸ் மினிமம் 1 இயர் அதுவும் அந்த பொண்ணோட கண்டிஷனை பார்த்தா 4 வருஷம் போட்டாலும் போட்டுருவா என்ன சார் உளறீங்க சத்தியமா எனக்கு தெரியாதரா தெரியாதா அங்க பாருங்க அந்த பொண்ணோட நிலைமை ஆளெல்லாம் பிடிச்சாச்சு பாத்தி பேர் மூர்த்தி போறீங்க முன்னாலேயே தெரிஞ்சிருந்தா அவளை ரேப்பே பண்ணிருக்கலாம் இல்ல
தெரியாம கைய வச்சிட்டேன் ரொம்ப ஃபீல் பண்ண போறேன் இந்த பொண்ணோட நிலைமைக்கு நான் காரணம் இல்ல அவள்தான் சாரி சார் எங்களுக்கு உண்மை என்னன்னு இப்பதான் தெரியுது ஆமா உங்களுக்கு எப்ப முன்கூட்டியே தெரிஞ்சிருக்குது சார் நான் சார் தல சார் வரறேன் சார் நம்ம கண்ட்ரோலருக்கு R2B4G3 எல்லா ஏரியால இருக்க ரவுடிங்லயும் புடிச்சிட்டு வந்தா சார் வெல் டன் வெரி குட் நெக்ஸ்ட் வேற யார் இருக்கா குள்ளகுமார் மட்டும் உள்ள வர மாட்டேன் அட முடிச்சான் சார் ஆனா அவனையும் புடிச்சு கொண்டு வந்துட்டேன் சார் இன்னைக்கு காத்தால தான் சுதந்திர தினம்னு சொல்லி சீட்டு குளிக்க போட்டு என்ன வெளியில அனுப்புனீங்க மறுபடியும் ஈட்டா அந்த உள்ள வச்சா என்ன சார் அர்த்தம் எப்ப வந்த ஒரு பொண்ணு கழுத்து நிறைய நகையை போட்டு தன்னந்தனியா எந்தவித பாதிப்பு இல்லாம நடுராத்திரில திரும்பி வருதோ அன்னைக்கு தான் நம்ம இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சதா அர்த்தம்னு மகாத்மா காந்தியே சொன்னாரு அந்த பரமாத்மா சொன்னாலும் சொன்னாரு இந்த ராவடி பிடிச்ச பொண்ணு நடுராத்திரியில தங்கமா போட்டு தெருவுல அலையுது நம்ம கழுத்து அறுக்குது சார் அவ பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி தொலைக்க வேண்டியதானே சார் அவ நம்ம ஊர் பொண்ணு இல்ல சார் வெளியூர் பொண்ணு ஹாஸ்டல்ல தங்கி படிக்குது நான் ஒருத்தி நடந்து போறதுக்கு இவ்வளவு போலீஸ் வந்து சூழ்ந்துக்கிறீங்களே இந்தியாவில் இருக்கிற எல்லா பொண்ணும் நடக்க ஆரம்பிச்சா இந்தியாவில் போலீஸ் பத்து மணி நம்மளே திருப்பி கேள்வி கேட்கறா அதனாலதான் ஊர்ல இருக்கிற ரவுடி எல்லாம் புடிச்சு உள்ள போட்டோம் என்ன உனகே ஒழிக்கிற எல்லாரும் கொடுத்துக்காங்கல்ல குடு பிரீத்தி திஸ் இஸ் டூ மச் வேணா உனகே போட்டு போக வேண்டியதானே காந்தி சொன்னது 2001ல உண்மையான பார்க்க போறேன் எங்க ஒருத்தனையும் காணும் மாட்டிக்கிட்டானுங்க மாட்டிக்கிட்டான் நைட்ல ஒரு பொண்ணு இவ்வளவு நகையை போட்டுட்டு போறா உங்களுக்கு அறுக்கணும் தோணல தன்னந்தனியா இந்நேரத்துல ஒரு பொண்ணு இவ்வளவு நகையை போட்டு வந்தா அது கவரிங்னு உங்களுக்கு தெரியாதா ஆமா உன் பேர் என்ன கல்யாணியா இது ஒரிஜினல் கோல் 24 கேரட் ஒரிஜினல் நகை நீ முன்னாடி பார்த்தது இல்ல பாத்துக்கோ சுதந்திர தண்ணிக்கு ஒரு சாதனையா இருக்கட்டும்னு இப்பதான் ஒரு தியாகி வீட்ல இருந்து அடிச்சிட்டு வரோம் வட்டா கவரிங் மான் சார் அந்த பொண்ணு ஜி3 பார்டர் கிராஸ் பண்ணிச்சு ஓவர் எஸ் சார் அந்த பொண்ணு எங்க ஏரியா தான் வந்துட்டு இருக்கு இனி நாங்க பாத்துக்கறோம் ஓவர் பொண்ணுங்க பார்டர் கிராஸ் பண்ணிருச்சு ஓவர் ஆமா கொஞ்சம் ஓவரா தான் நாங்க போட்டுருக்கே வண்டி அடியா பொண்ணுக்கு நம்ம போலீஸ்க்கு இதை சம்பந்தம் இருக்குது வா ஃபாலோ பண்ணலாம் கோழி குபுர வேலை ராசாத்தி ராசம் வாராடி என்னப்பா நடுராத்துல ஒரு அழகான பொண்ணு தனியா போயிட்டு இருக்க என்ன பார்த்தா ஒண்ணு தோணலையா இவ்வளவு அழகா இம்புட்டு நகை போட்டிருக்க உனக்கே ஒருத்தனும் கிடைக்கலையே எனக்கு யாரு கிடைப்பா வந்துட்ட ராத்திரில மினுக்கிக்கிட்டு வழிய விடு அந்த பொண்ணு என்ன கேட்ட ஆமா நான் கேட்டதெல்லாம் குடிப்பீங்களா குடுப்பமே இன்னைக்கு சுதந்திரம் சாக்லேட் சாப்பிடு இது எதுக்கு வாயை கெடுத்துரும் ஏற்கனவே கெட்ட வாய் தானே டேய் 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 பொறுக்கினது போதும் அந்த பொண்ணு மிஸ் பண்ணிட்ட போறோம் வாடா மகாத்மா காந்திஜி நீங்க கண்ட கனவு ஓரளவுக்கு பலிச்சிருச்சு கூடிய சீக்கிரம் முழுசா பலிக்கும்னு நினைக்கிறேன் ஜெயஹிந்த் ஆ எங்களுக்குங்க ஜெயஹிந்த்க நகையெல்லாம் அபேஸ் பண்ண நினைக்கிறியா வாங்க இத பாருமா நீ நினைக்கிற மாதிரி ஆள் நான் கிடையாது ஓ ஹேர் கட் சொல்லுது நீ ஒரு செயின் கட்டிங் பார்ட்டி ஐயோ ஃபாலோ பண்றேன் தொழில் தொழில இத போய் தொழில் சொல்றது உங்களுக்கு கேவலம் இல்ல என்ன சாம அடிக்க போறியா கத்தியா பிளேடா போனே ஹலோ நான் ரத்னம் பேசுறேன் ஆபத்துல மாட்டிட்டா குரூப்பை கிளம்பி வாங்கடா ஓஹோ உங்க திருட்டு தொழில் இவ்ளோ தூரம் டெவலப் ஆயிடுச்சா
குரூப் குரூப்பா பிரிஞ்சு ஏரியா ஏரியாவா கொள்ள அடிக்கிறீங்களா? இந்த பொண்ணு உங்களை பத்தி இவ்வளவு கரெக்டா சொல்லுது. நீ யார் மேல கை வச்சுக்க தெரியுமா? எஸ்ஐ ரத்னத் மேல. போலீஸ் டிபார்ட்மெண்ட் அப்படி குரூப்பா திரண்டு வர போகுது. ஒரு போலீஸ் கைநட்டு அடிச்சிருக்கே, இது என்னமா சுந்தரம்? காந்திஜியை கோச்சுக்குவாரு. இந்த பாருமா, எவன் மேல கை வச்சாலும் போலீஸ் சும்மா விடும். ஆனா போலீஸ் மேல கை வச்சா போலீஸ் சும்மா விடாது. போலீஸ் அங்கிள், உங்க கூட்டத்தை வரவேணாம் சொல்லுங்க அங்கிள், ப்ளீஸ் அங்கிள். இந்த பாருமா, இது சாதாரண கேஸ் இல்ல. இந்த கேஸ்ல தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன? இந்த பாரு, நீ போலீஸ் அடிச்ச கேஸ இவன் அடிச்சதா ஏத்துக்கிட்டு உனக்கு பதிலா இவன் ஜெயிலுக்கு போவான். என்ன? எனக்கு பதிலா இவர் ஜெயிலுக்கு போவாரா? தியாகி தியாகி, என்ன கொஞ்சம் பணம் செலவாகும். சரி, ஒத்துக்கிறேன். என்ன பண்ற? அட்வான்ஸ் அந்த செயினை கேட்டு கொடு. தயவு செய்து பங்குக்கு வந்துட்டாங்க. போலீஸ் அடிச்சவன் போலீஸே அடிக்கலுக்கும் தைரியம் வந்துருச்சா? நரா ஸ்டேஷனுக்கு ஜாதகத்துல ஒரே மைனஸ் பாயிண்ட் குரு ஆறுல நீச்சமா இருக்கிறதுனால அடுத்த வாசி செய்யற பழிபாலாம் இவன் தெல்லாம் வந்து விழும். கவலையே படாதீங்க. சனி எட்டாம் இடத்துல இருந்து ஆயுள் கிரகத்தை பாக்குறதுனால காணா போன பையனுக்கு ஆயுள் கெட்டி. புள்ள பசி பட்டினி எல்லாம் எதுவும் இல்லாம பையனுக்கு டான்னு மணி அடிச்சா சாப்பிடற மாதிரி ராஜயோக ஜாதகம். இப்ப என் புள்ள எந்த இடத்துல இருக்கான்னு கொஞ்சம் பார்த்து சொல்றீங்களா? இப்ப பார்த்து சொல்லுறேனே. யோ, தென்கிழக்கு நீ ஆறுதலான வார்த்தைகளை கேட்டுதானே என் உடம்புல உயிரே தங்கி இருக்கு. இந்த வாட்டி நான் சென்ட்ரல்ல இருந்து தப்பிச்சு போனா இந்த ஸ்டேட் இல்லடா எந்த ஸ்டேட்டாலும் என்ன பிடிக்க முடியாது. இது ரிப்பன் பில்டிங், பக்கத்துல பொம்பளை தலைய வகுடு எடுத்த மாதிரி பூக்கடை, கொஞ்சம் தள்ளி போனா பின்னல் பின்னலா ஜட வச்ச மாதிரி கம்பி வளை தெரியும். இன்னும் கொஞ்சம் தள்ளி போனா நெத்தியில வட்டமா பொட்டு வச்ச மாதிரி ஒரு ஓட்டை தெரியும். அதுல ஏறி குச்சிட வேண்டியதான். கேக்குறதுக்கு சூப்பரா இருக்கு. என்ன பத்ரேனே, பொண்ண பாட் பாட்டா பிரிச்சு வர்ணிக்கிற மாதிரி இருக்கு. ஓ, எஸ்கேப் பிளான். அண்ணா, நீங்க உள்ள இருக்க போதும் 6 மாசம். ஆனா அந்த மேப்பை ஃபாலோ பண்ணீங்கன்னா தப்பிச்சு போறதுக்கு 3 வருஷம் ஆகுமே. 30 நாட்கள் ஜெயிலும் தப்பிப்பது எப்படின்னு கான தமிழ் மாடம் சேர்ந்து ஒரு புக் போட்டிருக்கேன். அதை நீங்க படிச்சு வைங்க, ஜெயில இருந்து ஈஸியா பாஸ் ஆயிடலாம். ஜெயில பத்தி உனக்கு என்னடா தெரியும்? என்ன 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 கேட்டீங்க? ஜெயிலோட வாஸ்து பூரா உங்களுக்கு தோஸ்துண்ணே. அண்ணா, எங்க கடவாறு போட்டு நம்பினா எப்படி வெளியில கம்பெனி டிப்படி எடுக்கணும் தெரியும்? இந்த தம்மு கொடு தெய்வம், தம்மு கட்டி நீங்களாம் தப்பிச்சு போறதுக்கு நான் வழி சொல்றேன். இதுதான் ஜெயிலு. இந்த இடத்துல கடவாறு போட்டீங்கன்னா உங்க தலையெழுத்து மாற போகுது. சார், முதல்ல குற்றவாளிகள் உள்ள வந்தா நாம மிரட்டிட்டு இருந்தோம். இப்ப அரசியல்வாதிகள் உள்ள வந்து நம்மளை மிரட்டிட்டு இருக்காங்க. சார், நம்ம சட்டத்தில் நிறைய ஓட்டைகள் இருக்குது. அந்த ஓட்டைகள்ல அரைச்சோம்னா தான் வெளியிலிருந்து வர திருட்டு கும்பல் குறையும். சார், ஏதோ பின்னால கிராஸ் பண்ண மாதிரி இல்ல சார். அப்படியா? இந்த நிமிஷம் வரைக்கும் நீ உள்ளதான் இருந்த. என்ன சார் இப்படி முட்டாள்தனமா கேள்வி கேக்குறீங்க? சட்டத்தில் இருக்கிற ஓட்டை அடிச்சு என்ன உள்ளத்துல 8 வருஷமாச்சு. மருந்து போச்சு உங்களுக்கு? இந்த செல்லுல யாராவது தூக்கு போட்டு தொங்குனாங்களா சார்? என்னத்தான் பல ஜெயிலுக்கு தூக்கி தூக்கி போட்டாங்களே தவிர இந்த செல்லுல யாரும் தூக்கு போட்டுட்டு சாவல. நம்மள யாராவது அடிச்சு தூக்கு போட்டா தான் உண்டு. ரெண்டு பேர் வெளியில என் ஃப்ரெண்ட்ஸ், உள்ள நான் அவனுடைய சீனியர் ஆபீசர். கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட். எதுக்கு கிள்ளனே பேட் ஃபெலோ? சார், தாங்க முடியல சார். என்கொயரி பண்ணியே தீருவேன். டேய், கிராஸ் பண்ணியா இல்லையா? ஆமா பண்ண, ஒரு நாளைக்கு குறைஞ்சது 100 தடையா கிராஸ் பண்ணுவேன். இங்க கிராஸ் பண்ணி காட்டு பாப்போம். இதை பண்ணி காட்டுறேன் சார். ஏசுநாதர் ஆமன், இப்படிதான் கிராஸ் பண்ணுவேன் சார். இதை நீங்க தப்புன்னு சொன்னீங்கன்னா இந்த பிரச்சனை எடுத்துக்கிட்டு நான் போப்பான்ற வரைக்கும் போறேன். ஐயோ, இதுக்கெல்லாம் போப்பா வேண்டாம், நீ உள்ள போப்பா போப்பா. ஒவ்வொருத்தனா குதிங்களா பாத்து
நீ போட்டு கொடுத்த ரூட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பா. கைதிக்கு கைதி எதுக்கு நன்றி சொல்றீங்க? அநியாயத்துக்கு நல்லவனா இருக்கானே. அண்ணே சொல்ல மறந்துட்டேன், நான் இங்க இருந்தே லெஃப்ட் ரைட்னு சொல்றேன், அது நீ கேட்டுட்டே ஃபாலோ பண்ணிட்டு போயிடுங்க. ரைட் லெஃப்ட் ரைட் மாதிரி கமிஷனர் ஆபீஸ்க்கு ரூட் போட்டு கொடுத்து நம்மள கவித்துட்டானே. இந்நேரம் தெரிஞ்சிருக்கும் தமிழ்நாடு போலீஸ் எவ்வளவு ஸ்ட்ராங்ன்னு. ஏறா மாமனே, உன்னை உள்ள வந்து கவனிச்சுக்கிறேன். நான் கவித்துட்டான். எங்க தப்பிச்சு வர? யோ, பார்லிமெண்ட்ல இருந்தா வர போறேன், சென்ட்ரல் ஜெயில இருந்து தான் வர்றேன். விடுங்களா வண்டியில ஏத்து. வெயிட், உங்க வண்டியில சுத்தி போனா ஜெயிலுக்கு 6 கிலோமீட்டர், வந்த வழியே போனா உடனே போயிடலாம். என்றா சொல்ற? ஆமா தலைவா, டீசல் சிக்கனோ, டிரைவர் கைவண்ணோ. டிரைவர் பத்திய காம்ச பாத்தியா? உள்ளவடா. யோ கையறியா, உள்ள ஒரே இருட்டா இருக்கு, டார்ச் லைட் இருந்தா ஒண்ணு உள்ள போடுங்க. யோ மூடி தொலைங்கயா, வேற எவனா தப்பிச்சு போய் எங்க மேல பழி போடுவீங்க சார்? நீ சொன்ன மாதிரி குடி இருக்கு சார், வேறே இருக்கானுங்க சார். சார் பெருசா எல்லாம் வந்துட்டு இருக்கு சார். சார் ஒருத்த வரா சார். சார் சார் புடிச்சாச்சு சார். ஒண்ணு சார், சின்ன கேப்பர் திரும்பி போய் மொட்டையை போட்டுதான் சார் ஒருத்தன். சார் நடந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் சொல்றதுக்காக நேர் ஒரு பிசி வந்துட்டு இருக்கான் சார். என்ன துப்பாக்கி அதே காரணமா வச்சு நீ வெளியே போறியப்பா. இவனுக்கு ஜெயில இருந்து தப்பிச்சு போலான்னு பிளான் பண்ணுவானுங்க, அதை பார்த்துட்டு தமிழ்நாடு போலீஸா சும்மா இருக்கும்போது நான் தான் சும்மா இருப்பேனா? எந்த வண்டி? எந்த வண்டி பிரீத்தி? பிரச்சனை எல்லாம் வேணாம். பிரச்சனை பிரச்சனை நம்ம எல்லாம் ஒதுங்கிறதுனாலதான் இப்படி எல்லாம் எழுதுறானுங்க. இன்னைக்கு இதை எழுதுறவன் நாளைக்கு இதை விட கேவலமா வேற எதெல்லாம் எழுதுவோம் தெரியுமா? எந்த ஆட்டோ? அந்த ஆட்டோ இந்த ஸ்டாண்ட் தான், ஆனா எங்கன்னு தெரியலடி. அவன் கைய உடைக்காம நான் போக மாட்டேன். ஏய் அந்த ஆட்டோ நம்பர் என்ன? TMB 143. நீங்களே பார்த்து பேசுங்க. ஐயோ கேஸ் எங்கயோ கொண்டு போறான் இவன். ஏய் நான் சொல்றது பெட்டி கேஸ், நீ சொல்றது குட்டி கேஸ். வந்துரு வந்துரு. எங்கம்மா போனா? ஆ ஹாஸ்பிடல் கா இல்ல சுடுகாட்டுக்கான? இப்போ இப்போ சொல்றேன். எதே மூடி உள்ள வைடா. அவனுக்கு குடுக்குற மீட்டரை கட் பண்ணே. காலையில இருந்து கேஸ் கடிக்கலாம் அலஞ்சோம் பத்தியா? புது கேஸ் கடிச்சிருச்சு. என்ன எழுதி இருக்க? படி. தமிழ் தான் பேசுற இல்ல, நீ ஏ படி, கீழே இருக்கிற பேரை சேர்த்து படி. டேய் சொல்றாங்கல படுற. டேய் சத்தமா படுறா, அந்த மாக்கு ஒரு சைடு அவுட் இல்ல. அட அந்த மா காத சொன்னமா. சீரும் பாம்பை நம்பு, சிரிக்கும் பெண்ணை நம்பாதே நாகராஜ். சீரும் பாம்பை நம்புவே, சிரிக்கும் பொண்ணை நம்ப மாட்டேன். ஆமா ஏண்டா இதெல்லாம் ஒரு மூஞ்சு? உன்னை எவ பார்த்து சிரிச்ச, எவ ஏமாத்தினா? உன் பேர் என்ன சொன்ன? நாகராஜ். ஓ நாகராஜன் பேர் வச்சதுனால நீ பாம்ப நம்புறியா? நீ எந்த அளவுக்கு பாம்ப நம்புறேன்னு இப்போ நான் பாக்குறேன். டேய் டம்மி பாம்புக்கு இந்த ஆட்டம் ஆடுறிய? நீ எல்லாம் சீரும் பாம்ப நம்புறவனாடா? நீ அடிமா. நீ இந்த மாதிரி அழகான பொண்ணுங்க சிரிப்புல தாண்டா இப்பத்தி இளைஞர்கள் உயிர் வாடுறாங்க. எஸ்கியூஸ் மீ, ஸ்மைல் ப்ளீஸ். ஓ மை காட், இப்படி ஒரு வெக்கம் கலந்த சிரிப்பை தப்பா எழுதுறீங்களாடா. இவளுங்க மட்டும் சிரிக்கலனா பூமி சுத்துறது நின்னுடுங்க. டன்னல் மாதிரி திறந்திருக்கு, மூட சொல்லு. ஓகே ப்ளீஸ் க்ளோஸ் தி டோர். டேய் உன்னை நானே அடிச்சிருப்பேன்டா. நான் அடிச்சா கேவலமாயிரும், உனக்கு பொம்பளைங்க அடிச்சா தான் புத்தி வரும். ஓகே மேடம் ஸ்டார்ட். ஆரம்பிங்க. வேணாடி இது ஆட்டோக்காரங்க ஏரியா,
ஏதாவது அடுத்து ஏச்சினா பிரச்சனை ஆயிடும். அப்படி ஆச்சுனா எனக்கு பதிலா உள்ள போறதுக்கு ஆள் இருக்காரு. என்ன என்ன சொன்னீங்க? நீ ஆளுன்னு சொன்ன. எனக்காக நீ இருக்கேன்னு சொன்னேன். ஒரு நிமிஷம் நீரு கிடைக்கு, கொஞ்சம் டைம் கொடுங்க. இந்த ஒரு வார்த்தைக்காக என் ஆயுள் முழுக்க நான் ஜெயில கூட இருக்க தயாரா இருக்கு. என்ன உங்க ஆளுன்றீங்க, உங்க கையில அதை கொடுத்த அவனுமே என்ன அந்த ராடு எவனுக்காக நான் ஜெயில போயிருக்கேன். நான் உங்க ஆளவர் சொல்லிட்டீங்க, உங்களுக்காக நான் கண்ணு மூடிட்டு எதுவும் ஒத்துக்க தயாரா இருக்கேன். அப்போ கொலைய பண்ணலாமா? அட குடும்பத்தை போட்டு தருங்க. அம்மா தாய ஆள விடு, இப்பனா ஏதுறதெல்லாம் உடனே அழிக்கணும், அவ்வளவுதானே? அதப்பா என்னடா இது பிரச்சனை? டாப் கீர்ல போன் பார்த்தா வண்டி டாப் இல்லாம போகுது. அங்க டாப் போயிடுச்சு, இங்க மனசு டீப் ஆயிடுச்சு. என்னது டீப் ஆயிட்டியா? நீ ஆளுன்னு சொன்ன, நீ ஆளுன்னு சொன்ன, நீ ஆளுன்னு சொன்ன. நீங்க சொன்னாலும் சொல்ல நல்லோ, நான் எப்பவும் உங்க ஆளு தான். எங்க ஆளா? அப்புறம் எதுக்கு தம்பி நிக்கிறீங்க, உட்காருங்க. தம்பிக்கு ஒரு தட்டை கொடுமா. என்ன தம்பி தட்ட ஒழுங்கா கட்டியா, காசு போட வேணா. வர வர பூ போட்டு ஐ லவ் யூன்னு சொல்லிட வேண்டியதா? நீங்க வெயிலியா என் நண்கூட கீழே வாங்க பிளீஸ். இவன் கிட்ட நம்மால சொன்னது தப்பா போச்சு. அவளுக்காக நான் ஓகேனா? மூர்த்தி மூர்த்தி வெளியில போயிட்டா? ஓ இங்க இருக்கிறியா மூர்த்தி? சூப்பர் கேஸ், நல்ல சேட்டு பாத்தி, பணத்து மேல ஏதோ பண்ணிட்டா. நீ மட்டும் இந்த கேஸ் வந்துட்டீனா பணத்தை கட்டு கட்டா கறக்கலாம். இந்த பார்மா இமே கேஸ் கீஸ் என்கிட்ட வராத. நம்ம ஆள் இப்ப மனித சங்கிலியில கலந்துக்கு போறா, அவளை கரெக்ட் பண்றதுக்காக நான் போயிட்டு இருக்கேன். என்ன தொல்ல பண்ணாதீங்க, ஆளை விடுங்க. என்னப்பா இது, 10-20 திருட்டு சங்கிலி கேஸ் விட்டு போட்டு நான் பாட்டுக்கு இவனை தேடி வந்தா, இவன் பாட்டு மனித சங்கிலி போயிட்டு இருக்கான். 15 சங்கிலி கேஸ் உன்னை நம்பி ஒப்படைச்சிருக்காங்க, இந்நேரம் பாதி உருகி வித்திட்டு இருப்பியே. கொடங், 54வது சுதந்திர தினத்தை கடந்து வந்த நாம் இனி வரும் ஒவ்வொரு நாளும். டேய் மூச்சி, டேய் சொன்னா கேளுடாடி, கையில வந்த காசு வேணாம்டா. டேய் 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 சுதரா கட்சி கேஸ்டா. டேய் மூச்சி கூப்பிடுறா, அட கூப்பிட்டா வரமாட்டேன்றாங்க. கூப்பிடாடா கண்ணு சாமி மூர்த்தி, அத வரமாட்டேன்னு சொல்றல்ல. அடங்க நீங்க, சரி நான் படுத்து விடு. கண்ணா வா சாமி, அவன் தான் வரமாட்டேன்னு சொல்றல்ல. பாரு கரெக்டா தமிழ்நாட்டுக்குள்ள போடுறான். அதான் வந்தார வாழ்விக்கு தமிழகம். ஹலோ, நீங்க மட்டும் ஏன் தனியா இருக்கீங்க? எங்களோட சேர்ந்துக்க வேண்டியதானே. நாங்க இலங்கையா, சண்டை சச்சரவு கலவரம் குழப்பம். நிம்மதி போச்சு, சந்தோஷம் போச்சு, அதனால தனியா வந்துட்டு போயா? இருந்தாலும் நாங்க தமிழா, நிரந்தரமா பிரிய மாட்டோம். எப்ப வேணாலும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஹாய் கை.
நான் இவ்வளவு நாள் ட்ரீம் பண்ணிருக்கேன் தெரியுமா? அவ்வளவு சீக்கிரம் விட்டுருவான். சங்கி சங்கி வர கூடாதுமா? பிரீத்தி, அமெரிக்க அதிபர் பில் கிளிண்டனும் பாரத பிரதமர் வாஜ்பாயும் கைகுலுக்கி கொண்டனர். இரு தலைவர்களும் டிவி ஆஃப் பண்ணி தங்கள் நாட்டின் வளர்ச்சி. டிவி ஆஃப் பண்ண என்ன ரெடி ஆன் பண்றேன். இப்பொழுது அன்னமிட்ட கை என்ற படத்திலிருந்து எஃப்எம் நேயர்களுக்காக ஒரு பாடம். தோடா சீரும் பாம்பு அதான் பல்ல புடிக்கிட்டீங்களா? பின்னாடி கொஞ்சம் பாருங்க. பெண்கள் நாட்டின் கண்கள். பரவாயில்லையே, பொண்ணுங்களை புரிஞ்சுக்கிட்ட. என்ன ஆச்சு வண்டி? திடீர்னு வண்டி சொத்த பிடிச்சு அர்ஜென்ட்டா பஸ் நகர் வர போனும். போக முடியாது, இனிமே எந்த கேஸ் கவுன் ஜெயிலுக்குள்ள போக முடியாது. போக முடியாதா? டேய் என்னடா ஆச்சு உனக்கு? இத பாருடா, இது வரைக்கும் என் வாழ்க்கையில எந்த ஒரு பிடிப்பும் இல்லாம வானத்தை பார்த்த பூமியா அனாதையா என் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்த. அதுக்காக தான் மற்றவங்க பண்ண தப்புக்கு ஜெயிலுக்கு போயிட்டு இருந்தேன். ஆனால் இனிமே அவ ஒருத்திக்காக மட்டும் ஒழுங்காக வாழணும்னு முடிவு பண்ணிட்டேன். டிஸ்டர்ப் பண்ணாத. ஏய் வேணாண்டா, நீ ரூட் மாதிரி போயிட்டு இருக்கிற. இல்லையே நான் கரெக்டாக தானே போயினுக்கிறேன். கரெக்டாக போயிட்டு இருக்கியா? ஹலோ அஷ்டலட்சுமி கோயிலுக்கு லெஃப்டில் போகணும். நீ போய் கோயிலில் பூஜை பண்ணோன்னா லெஃப்டில் போகணும். நான் ஒன்றை வச்சு பூஜை பண்ணோன்னா ரைட்டில் தான் போகணும். ஏய் என்ன சொல்கிறேன் புரியல? இந்த நாகராஜ் திலிமே எல்லாமே 70 mm படம் எடுக்க போறான். இந்த செல்போன்லாம் என்கிட்ட செல்லுபடி ஆகாது. செல்லுபடி ஆகாதா? அப்படின்னா நீ இனிமே எந்த கேஸ்க்காக செல்லுக்குள்ள போக மாட்டியா? இதோ பாரா, உன்னை நம்பி நான் போலீஸ்கார்ட்ட கை நிட்டு காசு வாங்கிட்டேன்டா. ஏப்பா கடைசியா இந்த ஒரு கேஸ் ஒத்துக்கடா. இதோ பார், கடைசியா நான் உனக்கு சொல்றேன், கேஸ் விஷயம் பாக்குறது தான் லாஸ்டா இருக்கட்டும். டேய் மூர்த்தி, நான் சொல்றது உன் காதல விழுலையா? விழாதுமா, என்ன கத்துனாலும் யார் காதல விழாது. பாம்பா உர்ற பாம்பு. வா ஏறிங்க வா. இது பாரு பசங்களாம் வரானுங்க பாரு. இவங்கெல்லாம் ஒரிஜினல் பாம்பாட்டிங்க. பாப்பா நீயே ஆசைப்பட்டு கோயிலுக்கு போனாலும் நீ தான் நவகிரகத்தை சுத்தணும். இங்க பாத்தியா, நவகிரகமே உன்ன சுத்துது. அதர்ஸ்ட் சாலிடி. நீ பி இந்தியன் பை இந்தியன். அப்படின்னா இந்தியனாரு இந்திய பொருளையே வாங்கன்னு அர்த்தம். கீழே வேற என்ன எழுதிருக்கு மச்சான்? ஐயோ என்னமா இது, மேலே இந்தியா கீழே வந்து அமெரிக்கா. மேப்பே உள்டா வாங்குதே. இது நாட்டுப்பட்டு இதெல்லாம் தப்பு. கைட்டு கைட்டு எல்லாத்தையும் கைட்டு போடு. கெட்டு கசோலம்
Thank you.
நாமை கொண்ட தேடல்கள் கவிதை தரும் நாங்க தான் ட்ரை பண்ணோம். இந்த வர்மா நீ ஒன்னும் பேசாத. இனிமேலும் உன்னை இங்க விட்டு வச்சிரலாம். உன் கேஸ் டீல் பண்றதுக்கு ஸ்பெஷல் கோர்ட் போட வேண்டியதாயிரம். ஏற்கனவே இங்க ஏகப்பட்ட ஸ்பெஷல் கோர்ட் இருக்கு. வண்டியில ஏறு. முடியாதுப்பா. வாசல் வாடனே நீ கூப்பிட்டு தயவு செய்து உங்க பொண்ண கூட்டி போயிருங்க. இல்லனா ஹாஸ்டலே கெட்டு குட்டிச்சவராயின்னு சொல்றாங்கனா நீ என்ன ரகளை விட்டுப்ப? இப்பலாம் நான் அப்படி இல்லப்பா. ப்ளீஸ் என்ன நம்புங்க. ஆட்டக்காரன் பூரா உனக்கு எதிராக ஸ்ட்ரைக் பண்ண திட்டம் போட்டிருக்காங்க. பெசம் வண்டி வேறுமா. இனிமேலும் உன்னை இங்க விட்டு வச்சிருந்தா எனக்கு அப்பாங்கிற யோகியம் போயிடும். பெசம் வண்டி வேறுமா. ஏறுமா வண்டியில. நான் மூர்த்தி பேசுறேங்க. பிரீத்தி இருக்காங்களா? என்ன விஷயமா பேசுறோம்? என்ன விஷயமா பேசணுமா? அவர் கிஃப்ட் வாங்கி வச்சிருக்க கொடுக்கணும். அவங்க இருக்காங்களா? அவங்க கிட்ட பேசணும். அவங்க வெக்கேட் பண்ணி போயிட்டாங்க. எங்க எங்க போயிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? அதெல்லாம் ஒண்ணு தெரியாது. இனிமே நீங்க போன் பண்ணாதீங்க. சார் எல்லா ஃப்ளைட் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனா இதுல ஒண்ணு தான் யூஸ் ஆக போகுது. சினிமா டிக்கெட் அதனால பிளாக்ல வைக்கலாம். ஷடா. சாரி சார். நான் எங்க போறேன் எதுக்கு போறேன்னு யாருக்கும் தெரிய கூடாது. என்னங்க? டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்களா? கடைசி நேரத்துல ஒரு டிக்கெட் தான் கிடைச்சது. இத பாருங்க. போன இடத்துல பிசினஸ்னு மட்டும் இருந்தாம நம்ம புள்ள எங்க இருக்கானு கொஞ்சம் தேடி பாருங்க. இத நீ சொல்லி தான் நான் செய்யணுமா? சரி போயிடு வரேன். எந்த பிளைட் நீங்க போறோம்? டிக்கெட் இல்லனா என்ட்ரன்ஸ் நிக்காதீங்க. மோ 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 ஷிட். எந்த தடவை தப்பிச்சிட்டானே? உங்க பையன் இந்த சின்ன வயசுல ஏழு கடலை தாண்டி இந்தியாவுக்கு பெருமை சேர்த்தது. யுவர் சன் இஸ் ரியலி கிரேட் கோல்டன் லிங்கேஸ்வர். அப்பா அப்ப எங்க போறான்? பையன் எங்க இருக்கான்? ஏதாவது தெரிஞ்சுக்கா. ஜஸ்ட் மிஸ் ஆயிட்டேன் சார். மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லு. ஏர்போர்ட்ல அவர் வாட்ச் பண்ணிட்டே இருந்தேன். ஆம்புலன்ஸ் கூட கூட இருந்தா. ஆல்மோஸ்ட் ஒரு சின்ன டிஸ்டன்ஸ்ல மிஸ் பண்ணிட்டேன் சார். என்ன டிஸ்டன்ஸ்? அம்ரா சார். அந்த டிஸ்டன்ஸ் இன்னும் கொஞ்சம். அப்படியே பின்னால நட நட சார். இவ்வளவு இருக்குமா? இன்னும் கொஞ்சம். இன்னும் கொஞ்சம் போ. வா. இவ்வளவு இவ்வளவு இருக்குமா? அம்ரோஸ் என் கண்ணுக்கு மிஸ் ஆகாதது. எப்படா உன் கண்ணுக்கு மிஸ் ஆச்சு?
இப்போ உன் கண்ணில் ஒரு அலர்ட்னஸ் தெரியுது பாரு, அது மாதிரி எப்பவும் அலர்ட்டா இருக்கணும். அந்த பையனை முன்னாடி நிறுத்துற வரைக்கும் நீப்ப எந்த கண்ட்ரி ட்ரிங்க்ஸ் வச்சாலும் ஸ்டடியா நீப்ப நிக்கிறது மட்டும் இல்ல, பகல்லே எல்லா ஷாட்ஸையும் எண்ணுவேன். 1, 2, 3, 4, 5. What are you doing here? I'm counting stars. Are you crazy? Always crazy, baby. 9, 10, 11, 12. என்ன சந்தோஷ் கவுண்ட் பண்ற? ஸ்டார்ஸ் எண்ணிட்டு இருக்க. I'm counting stars. ஸ்டார்ஸ் எண்ண முடியாது, அதுவும் பகல்ல. இந்த ஸ்டார்ஸ் எப்போ வேணா எண்ணலாம், ஏன்னா நான் எண்ணிக்கிட்டு இருக்கிறது அமெரிக்கன் கொடியில் இருக்கிற ஸ்டார்ஸ். ஓகே, இது கூட தெரியாம நீ எனக்கு ஒரு கார்டியன். ஒவ்வொரு தடவையும் தனுஷ்கோடி அவங்க ஆளுங்களை ஏமாத்திட்டு என் பையனை பார்க்க வரும்போதெல்லாம் எனக்கு ஆயுஸ் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு இருக்கு. எனக்கு பிபி ஏறிட்டு இருக்குல்ல பையனாவே. உன் பையனை இனிமே இங்க வச்சு பாத்துக்க முடியாதுப்பா. அப்படியெல்லாம் சொல்லாத சுந்தரம். 18 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்சியர் கலெக்டரா இருந்த, யாருமே நெருங்க முடியாதுன்னு பயந்துகிட்டு இருந்த வீரபத்திரனுடைய தம்பியை அரெஸ்ட் பண்ண, அந்த கலெக்டர் என் தம்பியை கைது பண்ணிட்டேங்கிற வீராபுல சுத்திட்டு இருக்கானா, நான் யாருங்கிறத அவனுக்கு காட்டுறேன். இன்னும் 24 மணி நேரத்தில் அவன் என் தம்பியை வெளியில விடுதான். அதுக்கு இந்த நீச்சல் மீனை எங்க இருந்தாலும் பிடிச்சிட்டு வாங்க. வீரபத்திரையும் அரெஸ்ட் பண்ண குறி வச்சு. நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த கலெக்டர். ஏய், இந்த பையன் அந்த நெருப்போடு சேர்த்து ஒரு போட்டோ எடு. ஒன்னு கலெக்டருக்கு அனுப்பு, ஒன்னு அந்த பையனோட அப்பனுக்கு அனுப்பு. எஸ் சார். ஓகே சார், தேங்க்யூ சார். நீச்சல் சாம்பியன், உலக சாதனை பண்ண என் பையன் இப்ப உங்க கேர்லெஸ்னால புழுவா துடிச்சிட்டு இருக்கான். அவன் காட்டுக்குள்ள இருந்துட்டு என்னென்ன கேட்கறானோ அதை பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்லை. அவன் டிமாண்ட்ஸ் எல்லாம் நீங்க உடனே கொடுத்துடுறீங்க. அவன் என்ன கேட்டாலும் எனக்கு பூ, எனக்கு என் பையன் வேணும். உங்க பையனுக்கு எந்த ஆபத்து இல்லாம காப்பாத்த வேண்டியது மை ரெஸ்பான்சிபிலிட்டி. ப்ளீஸ் கூல் அண்ட் காம் சார். ப்ளீஸ் குடும்பம் குட்டி எல்லாம் விட்டுட்டு குளிர் மலர் கூட பார்க்காம என்னுடைய தலைமையில 1000 போலீஸ்காரங்க நம்பிக்கையோட இருக்காங்க. அவங்க போர்ஸ் கெடுக்காதீங்க. இன்னைக்கு ஒரு குழந்தைக்காக அவரை விட்டுருன்னு சொல்லுவீங்க, மறுபடியும் புடின்னு சொல்லுவீங்க. இதுல உங்க டிஸ்டர்பன்ஸ் மட்டும் இல்லாம இருந்துச்சுன்னா இந்த ஆபரேஷனை கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருவோம். இதுல நான் ஃபெயிலியர் ஆயிட்டேன்னா என்னுடைய வேலை கூட நான் ரிசைன் பண்ண தயாரா இருக்கேன். ப்ளீஸ் ஓகே, என்னமோ பண்ணி தொலைங்க. தேங்க் யூ சார். எஸ் மூவ். ப்ளீஸ் சிஎம் லெட்டர் காது மதிப்பு குறையும். சிஎம் டே முடியாதுன்னு போன்ல சொல்லிட்டு இருக்க, நீ லெட்டர் கொண்டு வந்திருக்க, பெரிய லெட்டர். ஃபயர். என்ன புடிக்கிறதுக்கு 3 கிலோமீட்டர் தான் இருக்குன்னு வீராப்பா பேசிட்டு இருக்கான் அந்த கலெக்டர். பைய சாவுக்கு 3 அடி தான் இருக்குன்னு தெரியாம பேசிட்டு இருக்க அந்த படவா. பாயா கலெக்டர், இப்போ வாது என்ன பத்தி தெரிஞ்சுக்க. என்ன நெருங்கி நெருங்கி வந்தா இதான். இதுக்கப்புறம் வாது ஊர் பக்கம் போய் என் தம்பிய ரிலீஸ் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ண. செத்தவன் அடுத்தவன் புள்ளதானே, போரா போகுதுன்னு பிடிக்க வந்த அடுத்த குறி உன் புள்ளதான். இவ அவனை பிடிக்கிறத ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸ்டாப் இட். போதும், இந்த ஒரு உயிரை பலி கொடுத்தது போதும். இதுதான் உங்களுக்கு நான் தர கடைசி ஆர்டர். இதுல நான் தோத்துட்டேன், இனிமே ஒரு உயிர் கூட போகக்கூடாது. என்னென்னமோ சொல்லி என் புள்ளைய மேல அனுப்பிச்சிட்டல்ல. இது பாரு, அவன் உன் புள்ளைய கொல்றானோ இல்லையோ
நான் புள்ளைய கொன்னுடுவேன். நான் கொன்னுடுவேன். எனக்கு இருக்கிற வலி அப்படியே உனக்கு தெரியணும். தெரிய வைப்பேன் கொஞ்சம் கொஞ்சமா. Count your days. தனுஷ்கோடி மகன் செத்து போயிட்டான். அதுக்கு பதிலா என் மகனை பழி வாங்கணும்னு அவ வெறி பிடிச்சு வந்தப்போ என் மகன் காணாம போயிட்டான்னு ஊருக்கெல்லாம் போய் சொல்லி என் பொண்டாட்டியும் நம்ப வச்சு என் பிள்ளைய உங்ககிட்ட ஒப்படைச்சேன். ஏன் தெரியுமா, என்னைக்கா ஒரு நாள் தனுஷ்கோடி மனசு கொஞ்சம் கொஞ்சமா மாறி மனுஷனாயிடுவான்னு நினைச்சேன். ஆனா அவர் மாறுற மாதிரி இல்லை. அவன் ஒவ்வொரு நாளும் தான் மகன் இறந்த நாளா நினைச்சு என் மகனை கொல்ல வெறி பிடிச்சு அலைஞ்சுக்கிட்டு இருக்கான். ப்ளீஸ் ஏம்பா, நீ ஒரு எக்ஸ் கலெக்டர், நீ நினைச்ச என்ன செய்ய முடியும்? அந்த தனுஷ்கோடி தூக்கி தெருக்கோடியில் போட வேண்டியதானே. சாதாரண மனுஷனா இருந்தா நீ சொல்ற மாதிரி செஞ்சிடலாம். அவன் மனசுல மிருகத்தனம் புகுந்து இருக்கு. கடவுளால கூட அவன் மனசை மாத்த முடியாது. இப்ப இருக்கிற நிலைமையில எனக்காக இல்லைனாலும் என் ஒய்ஃபுக்காகவாது இந்த உதவியை நீ செஞ்சுதான் ஆகணும். நான் சொல்றது நல்ல கேட்டுக்க. உன் பிள்ளை கிட்ட தனுஷ்கோடி பத்தி மேட்டர் எல்லாத்தையும் சொல்லி அவனை உடனடியா ஊர் கூட்டு போயிடு. நான் இப்ப கூட்டிட்டு போனா என்னை எவன் கொல்லுவான்னு தனுஷ்கோடி கிட்ட நேரா போய் நின்னாலும் நிப்பான். அவனை கூட்டிட்டு போறதுக்கு இது சரியான நேரம் இல்லப்பா. சுந்தரம், சந்தோஷ், ஃபாதர் வந்திருக்கேன். இன்னைக்கு சண்டே தான். ஆமா, சர்ச்சுக்கு போய் ஃபாதரை நாலு பேருக்கு பாவம் மன்னிப்பு கொடுக்கு. சர்ச் ஃபாதர் இல்ல, உன் ஃபாதர். ஓ டாட், மை டாட், டாட். இன்னும் எவ்வளவு நாளைக்கு இந்த பிரிச்சு வச்சிருக்கிற டிராமா? நீங்களும் அம்மாவும் எங்கேயோ, நான் எங்கேயோ. ஆமா, அம்மாவாவது கூட இருக்காங்களா இல்ல அவங்களையும் பிரிச்சு வச்சிட்டீங்களா? நான் பிரிச்சு வைக்கலப்பா, விதி தான் உன்னை பிரிச்சு வச்சிருக்க. ஆமாப்பா, விதியை மதியால வெல்ல முடியாது. வாட், விதிய மதியால வெல்ல முடியாதுல? இப்போ இப்போ பாக்குறேன், இந்த உலகத்துல எதுக்கு எடுத்தாலும் விதியும் சாத்தானும் தான் வேலை செய்துன்னு மதிக்கு வேலை கொடுக்காம இருக்கீங்கல்ல. இன்னைக்கு நம்ம மூணு பேருக்குள்ள எது வேலை செய்துங்கிறத ரெண்டுல ஒண்ணு பாத்துக்கோ. இன்னைக்கு நீங்க ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஒரே புல்லட், ஜஸ்ட் ஒன்ல, ஜஸ்ட் ஒன். சந்தோஷ் வேடா, இந்த உலகத்தை சாத்தானா சாத்தானா ரூல் பண்ணுதுன்னா நான் உயிரோட கூடாது, நான் உயிரோட கூடாது. இந்த உலகத்துல சாத்தா வேலை செய்யல. சந்தோஷ் விளையாட, நீங்க எல்லாரும் நம்பிக்கிட்டு இருக்க மாதிரி விதிதான் வேலை செய்யுதுனா இந்த ஃபாதர் உயிரோட இருக்க கூடாது, உயிரோட இருக்க கூடாது. விதி வேலை செய்யல, நீங்க சொல்றபடி விதியும் வேலை செய்யல. சந்தோஷ் விதி வேலை செய்யல, இப்ப பாத்துருவோம். பாத்தியா, பாத்தியா, என் வீக்னஸ் அம்மானு தெரிஞ்சுக்கிட்டு புத்திசாலித்தனமா அம்மானுக்கு தெரிய இந்த உலகத்துல மதியம் வேலை செய்ய மதியால விதியை விடலாம், மதியால விதியை விடலாம். அந்த மதிக்கு வேலை கொடுத்து என்ன கூட்டு போ சொல்லு. கூட்டு போயிருப்பா என்ன? கூட்டு போ சொல்லு. ஐயா, என் ஊருக்கு கூட்டு போயிருக்கா? என்ன கூட்டு போ, என்ன கூட்டு போய் என் அம்மாவோட கூட்டு போ. சுந்தரம், இந்த நிலைமையில அவங்க அம்மா அம்மாவை பார்த்தானா அவங்க போது தெரியும். அவங்க அம்மாவுக்கு தெரியாமே அவங்க வீடியோ கேசட் எடுத்து வந்திருக்கேன். ஆமா, இந்த வீடியோ கேசட் சீக்கிரம் போடு. சந்தோஷ், உனக்காக கவலைப்படுறது உங்க அம்மாவும் நானும் தான். அங்க பாரு. சுந்தரம், அப்ப நான் புறப்படுறேன். என்னோட வேலை பார்த்தவருடைய மகனுக்கு கல்யாணம், அவசியம் நான் போகணும். சந்தோஷ பத்திரமா பாத்துக்க. மா, வாங்க சார. அம்மா கூட்டு வரீங்களா? ஃபாரின்ல இருந்து நேரா வர்றதுனால அவளை கூட்டிட்டு வர முடியல. முடியாது தம்பி, நீ பயப்படுற அளவுக்கு பெரிய வம்பு தும்பு கேஸ் இல்லப்பா, சாதாரண சொம்பு கேஸ் தான். சொம்பு கேஸ்னா பாத்ரூம் கூட்டிட்டு போக வேண்டியதானே? என்னால முடியாது. நீ நினைக்கிற மாதிரி அந்த சொம்பு இல்லப்பா. எந்த சொம்பா இருந்தா என்ன? அவனுக்கு எப்படி புரிய வைக்கிறது எனக்கு தெரியும். நிக்கிறீங்களே, ஃபாலோ பண்ணுங்க சார். இப்படி தப்பிக்கிறது நீ கெட்ட இந்த சாரி. தம்பி, அந்த ப்ளூ கலர் சாரி இல்ல? ஆமா, அந்த பொண்ணுப்பா
அவனை கூப்பிடறான். லைட் கொடுத்துட்டு போ, அவன் ஹெல்ப் பண்ற. ஓகே என் புருஷன் நடிச்சதே இல்ல. நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன், பொண்ணுங்க மேல கண்ணா பண்ணா லைட் அடிச்சு பொறுக்கி தரம் பண்ணிட்டு இருக்கேன். என்ன ஆளு வச்சிருக்கேன் இவ எங்க இல்ல சார்? யாருன்னு தெரியல சார். யாருன்னு தெரியலையா? ஏய் கால் தி போலீஸ். கமிங் சார். எஸ் சார். என்னயா போலீஸ் இவ்வளவு வேகமா இருக்கீங்க? போலீஸ் சொன்னவன வந்து நிக்கிறீங்க? அதான் தமிழ்நாடு போலீஸ். வாங்குறாங்கல்ல சம்பளம் பா. கண்ணா கண்ணா மூர்த்தி கண்ணா எப்படியாவது எங்களை கொஞ்சம் காப்பாத்து கண்ணா. ஏயா நீ எல்லாம் ஒரு போலீஸா? பொறுக்கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்க சார். அவரை பத்தி நீங்க தப்பா பேசாதீங்க சார். அவர் வந்து எங்களுக்கு ரட்சகன் மாதிரி. அவரோட நாங்க ஜோடி சேர்ந்துகிட்டா எங்களுக்கு பல ஸ்டார் கிடைக்கும் சார். சார் ஒரு கேஸ்ல குற்றவாளி கிடைக்கலன்னு வச்சுக்கீங்களா, இவர் தான் பெட்டி கேஸ்ல இருந்து பெரிய கேஸ் வரைக்கும் ஒத்துக்கிட்டு மத்தவங்களுக்காக ஜெயிலுக்கு போவாருங்க. மொத்தத்துல இவர் ஒரு பப்ளிக் பலியாடுங்க சார். பலியாடா? இப்படி பிறருக்காக தண்ணியே எடுக்கிறவரை பலியாடுன்னு சொல்லாம எப்படி சார் சொல்றது? என்ன படிச்ச ஆண்டவன் வந்தாலும் சரி, நான் இனிமே கேஸ் ஒத்துக்க மாட்டேன். நீங்க என்ன மறந்துருங்க. ஓகே முத்தி 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 அனந்த. அப்பாவும் புள்ளைய கொன்றானோ இல்லையோ, நான் புள்ளைய கொன்னுடுவேன். எனக்கு குழந்தை வேணுங்க, அவனை தேடி பிடிச்சு கொண்டு வாங்க. அந்த மதிக்கு மேல கொண்டு என்ன கூட்டு போ சொல்ல. கூட்டு போயிடுப்பா. ஐயா ஊருக்கு கூட்டு போயிடுங்க. இப்படி பிறருக்காக தண்ணியே எடுக்கிறவரை பலியாட்டு சொல்லாம எப்படி சார் சொல்ற? ஹலோ. நான் பெத்த மகனும் நானும் காலம் பூரா சந்தோஷமா இருக்க ஏற்பாடு பண்ணிட்டேன். ஏற்பாடு பண்ணிட்டியா? தனுஷ்கோடி மனசு மாறிட்டானா? இல்ல, நான் ஆள மாத்த போறேன். ஆள மாத்த போறியா? தனுஷ்கோடிக்கு பலி கொடுக்க என் மகனா அவன் முன்னாடி இன்னொருத்தனை கொண்டு போய் நிறுத்த போறேன். சீக்கிரமே தான் என் மகன் அவன் பழிய சேர்த்துக்குவான். என் மகனை கொண்டுட்டோங்கிற சந்தோஷத்துல தனுஷ்கோடி இருப்பான். அதே நேரத்துல யமனை ஏமாத்திட்டோங்கிற சந்தோஷத்துல நானும் என் மனைவியும் என் மகனோட எங்கேயாவது போய் புது வாழ்க்கை ஆரம்பிப்போம். முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதப்பா. உன்னை என் பிள்ளைன்னு சொன்னா என் மனைவி மட்டும் இல்ல இந்த ஊர் உலகமே நம்பும். தயவு செய்து வாப்பா. பாருங்க சார், எனக்கும் சொந்த பந்தம் யாரும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஜெயில் போலீஸ் கோர்ட்டுன்னு இதான். இப்போ எனக்குன்னு புதுசாக ஒரு உறவு கிடைச்சிருக்கு, அதை தேடி நான் போயிட்டுருக்கேன். ப்ளீஸ் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. உனக்கு எந்த உறவு வேணாலும் கிடைக்கலாப்பா, ஆனால் தாய்ங்கிற புனிதமான உறவு உனக்கு கிடைக்காது. உனக்கு உறவு முக்கியம் இல்லைன்னா எவ்வளவு பணம் வேணாலும் தர்றேன், எடுத்துக்க. சார் பணம் முக்கியம்? அவங்க தான்ப்பா உங்க அம்மா. இவ்வளோ லட்சணமா இருப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை சார். சார் பையன் இல்லைன்னா என்ன சார்? அதான் பக்கத்தில் உங்க பொண்ணு இருக்குல்ல. நோனா இது என் பொண்ணு இல்லை, என் ஒய்ஃபோட அண்ணன் பொண்ணு. அப்படிங்களா சார்? நீங்க முதல்ல சொல்லும் போது நான் பெருசாக ஒன்று ஃபீல் பண்ணல சார். ஆனா அம்மாவோட போட்டோ பார்த்த அப்புறம் தான் உங்க வீட்டுக்கு மகனா வரணும்னு முடிவு பண்ணிட்டேன் சார். நான் இப்போ வீட்டுக்கு வரேன் சார். பாருப்பா இந்த விஷயத்தை என் ஒய்ஃப் கேட்டா ரொம்ப சந்தோஷப்படுவா. என்ன சார் வைஃப் கிஃப்ட்? அம்மா சொல்லுங்க சார். அம்மா ஒன்னே என்னையும் பொறுத்த வரைக்கும் தான் நீ என் தத்து பிள்ளை. இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் நீ தான் என் ஒரிஜினல் பிள்ளை சந்தோஷ். ஏன்னா தான் பெத்த பிள்ளை கடைசி வரைக்கும் காணாமே போயிட்டான்னு தெரிஞ்சா அவளால் தாங்கிக்க முடியாது சார். என் உயிரே போனாலும் நான் யார்கிட்ட சொல்ல மாட்டேன். பிரீதி நான் வரதே உனக்காக தான். அம்மாங்கிற வார்த்தைக்கு இன்னும் தமிழ்நாட்டில் மதிப்பு இருந்துட்டு தான் இருக்கு. அம்மா உங்க பையன் கிடைச்சிட்டாருமா? காணாம போன உங்க பையன் கிடைச்சிட்டாரு. என்ன சொல்றீங்க? ஆமாம்மா, சாரி இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு தேடினதுக்கும் உங்களோட பிரார்த்தனைக்கும் பலன் கிடைச்சிருக்குமா. நாளை கையை கையோடு கொண்டு வர போறாரு. என்னம்மா அது?
சார் தற்செயலா இவர் சென்னையில பாத்துருக்காரு. எல்லா வகையிலயும் உங்க பையன் தானு செக் பண்ணி பாத்துருக்காரு. உங்க பையனே தான் என் புள்ள கிடைச்சிட்டாங்க. ஆமாமா, புள்ளைய கண்ணால பாக்க போறீங்களே. நீங்க பண்ண பூஜை எல்லாம் பலிச்சிருச்சு, பூஜை எல்லாம் பலிச்சிருச்சு. என் பையன் கடிச்சிட்டா, பையன் கடிச்சிட்டா, பையன் கடிச்சிட்டா. போட்டோ கொஞ்சம் குடுக்கறீங்களா? தம்பி வருத எல்லா இடத்துலயும் எல்லார் கண்ணிலயும் படும்படி ஊர் முழுக்க போஸ்டர் அடிச்சு ஓட்ட சொல்லி ஐயா சொல்றாரு. ஆமா, 20 வருஷமா என் புள்ள வரமாட்டான் வரமாட்டான்னு சொன்னவங்க கண்ணல அந்த போஸ்டர் படணும். ஆனா யார் கண்ணும் என் புள்ள மேல படக்கூடாது. என்னமா என்ன கலமா இருக்க? முடியாது, எவனோ ஒருத்த மாப்பிள்ள வரான்றதுக்காக நான் வந்து அவனை பார்க்க முடியாது. வரப்போற என் மாப்பிள்ள எங்கயோ சுத்தி இருந்து அண்டகாவடி நினைச்சியா? என் மச்சான் ராமநாதனுடைய ஒரே வாரிசு, பர்சனாலிட்டி பாரு. என்னங்க மாப்பிள்ள வர நேரமாச்சு, பேசிக்கிட்டே இருக்கீங்களே, அறிவே இல்ல உங்களுக்கு. எதையாவது ஒரு சாக்கு வச்சுட்டு டெய்லி ரெண்டு தடவை இதை சொல்லி உனக்கு தூக்க வராதப்போ. சீக்கிரமா வந்து தொலைங்க. அம்மா, முதல்ல ஒரு தடவை போட்டோவை பாருமா, இவ்வளவு நல்ல பர்சனாலிட்டியா நம்ம முறப்பையன்னு அசந்தே போயிருவேன். சரி, திருப்பி திருப்பி இந்த முகத்தை பாரு அந்த முகத்தை பாருன்னு சொல்லிட்டே இருந்தீங்க, அப்புறம் உங்க முகத்தை நான் முழிக்கவே மாட்டேன். மாப்ள காத்து கீத்து அடிச்சு பொண்ணு கண்ணில் பட்டேன்னு வைங்க, அவளே கன்வின்ஸ் ஆகி வந்துருவா. நினைச்சா கூட நம்மளை விட்டு போக முடியாது. மாப்பிள கண்ணும் பளிங்கு கல்லு மாதிரி பல பலன்னு இருக்கு. எனக்கு வந்து அமைஞ்சிருக்கீங்களே, நல்ல காஞ்ச அருகம்புல்லு மாதிரி தாடி வச்சுக்கிட்டு. மெட்ராஸ் சைல அவுட் போஸ்ட் ஓகே பண்ண பாத்தீனே மாப்ள, சிறு வயசுல எங்க மச்சான் கலெக்டரா இருந்த போது இந்த மாதிரியே கிரியா சொன்னீங்க. பையனை பாக்க வந்தவங்க எல்லாம் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மாப்ள சட்டைய கேட்டுங்க. சை எதுக்குடி? ஐயோ, காணாம போன பையன் திரும்பி வந்தா மச்ச இருக்கா வடு இருக்கான்னு பழைய சினிமா படத்துல தேடி பாப்பாங்கல்ல, அதுக்காக தான். கட்டுங்க கட்டுங்க. எல்லாத்துக்கும் சினிமாவே நம்பிட்டு மச்சான் யாரு?
எக்ஸ் கலெக்டர்ல மச்சம் மட்டும் இல்ல எல்லாத்தையும் செக் பண்ணி கூட்டு வந்திருப்பாரு. பிரீத்தி எங்க? என்னமோ தெரியல, நீங்க வரையும் தெரிஞ்சோன்னே வெக்கப்பட்டு என் வீட்லயே இருக்கா. அப்படியா? இவங்க பரம்பரைக்கே அதெல்லாம் கிடையாது, என்னமோ இவளுக்கு மட்டும் தெரியும்னு வெக்க வந்திருக்கு. வாங்க வீட்டு போலாம். ஒருத்தி பாக்காமா இனி ஒரு நிமிஷம் கூட, ஒரு நிமிஷம் கூட என்ன இந்த வீட்ல இருக்க முடியாது. வாங்க ஏ மாமா, உனக்கு எதுக்கு வாங்கி தரணும்? பெத்த புள்ளைக்கு அப்பாதானே வாங்கி கொடுக்கணும். அப்போ மூர்த்தி சந்தோஷ் ஐயா, நான் எதிர்பார்க்காத ஒரு வாழ்க்கை. எப்படி ஒரு அம்மா நீங்க? எனக்கு கடவுள் சார், இனி இந்த உயிர் உங்களுக்கு. அதுக்குத்தானப்பா கூட்டிட்டு வந்திருக்கேன். எந்திரி. சரி சரி, நேரமாகுது, நீ போய் படுத்துக்க. சரிங்க சார். சார், நீங்க எனக்கு தெய்வம் சார், நம்மளை மறக்க மாட்டேன். ஆ, வாட்டர் துப்பாக்கியை வச்சிருக்கேன், அதுக்கு வேலையே கொடுக்க முடியல. டேங்க அப்பா, பார்ட்டி பட்டே கலப்புது. ஏற்கனவே மட்ராஸ்ல ஒரு பொண்ணு கேஸ்ல மாட்டி உன்னை வெளியே எடுக்கிறதுக்குள்ள உங்க அப்பாவுக்கு போதும் போதும் ஆயிடுச்சு. நீ ஒழுங்கா இருப்பா, இந்த ஊருக்கு அனுப்பியிருக்காரு. இங்க ஏதாவது கேஸ்ல மாட்டின உன்னை ஆண்டவனால கூட காப்பாற்ற முடியாதா? இங்க எவன்டா என்ன டச் பண்ண முடியும்? எஸ் ராமநாதன், மகன் வந்த சந்தோஷத்துல இந்த யமனை மறந்துட்டியா? மகனுக்கு மரண முகூர்த்தம் வந்துருச்சு. பையன் வந்ததுக்கு நீ போஸ்டர் அடிச்சிட்ட. பையன் போறதுக்கு நான் போஸ்டர் அடிக்க வேண்டாம். உன் மகனை நான் இப்ப ஷூட் பண்ண போறேன். வண்டி ஏறுறான்.
ஜீருக்கு ஒண்ணு பெருசு ஆபத்து இல்லை. காப்பாத்தி ஹலோ, உன் பையன் என் குறையில இருந்து தப்பிட்டான். வந்திருக்கிறது உன் பையன் இல்ல, சித்தன், பெரிய சித்தன். 18 வருஷமா என் கண் பார்வையில இருந்து மறைச்சு எல்லா ட்ரைனிங்கும் கொடுத்து வச்சிருக்கல, என்னை எதுக்குற அளவுக்கு அவனை வளர்த்தி வச்சிருக்கல. தப்பிச்சிட்டானேன்னு சந்தோஷப்படாத, சாவுக்கும் மகனுக்கும் ரொம்ப தூரம் இல்ல. என்னங்க என்னமோ சொன்னீங்களே, அவன் நம்ம பிள்ளை இல்லையா? என்ன சொல்றீங்க நீங்க? இப்பவும் சொல்றேன், அவன் நம்ம பிள்ளை இல்ல, நம்மளை சந்தோஷப்படுத்த வந்த தெய்வம். சார், ஆமாமா, நம்ம பிள்ளை வீட்டுக்கு வந்த நேரம் பிசினஸ்ல 2 கோடி ரூபாய் ப்ராஃபிட் வந்திருக்கு. இப்ப கூட போன்ல அதை பத்தி தான் சொன்னாங்க. ஐயோ, என் இருதயமே நின்னு போயிருக்கும். இது பாருங்க, நம்ம புள்ள விஷயத்துல மட்டும் இனிமே விளையாட்டு கூட அப்படி எல்லாம் சொல்லாதீங்க, என்னால தாங்க முடியாது. ஆமா, முதல்ல வந்த உடனே சுத்தி போன அவனுக்கு உங்க கண்ணை பற்றும் போல் இருக்கே. போன்ல யார் சார் பேசுறாங்க? வந்த ஒரு தெய்வம் அது இது மறுபடியும் கண்டினியூ பண்றீங்க? வேற வழியே இல்ல, அவன் இன்னும் சாகல. அப்படியா? வந்தவன் பெரிய வித்தக்காரனா இருக்கான்னு தரிசு கோடி சொல்லிட்டு இருக்கான். தப்பான ஆளை செலக்ட் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டோம், இவன் இப்படியே தப்பிச்சு போயிட்டு இருந்தானா, நான் போட்ட கணக்கெல்லாம் மிஸ் ஆயிடு போல் இருக்கையா? எப்பயா என் பிள்ளைய என் கூட கூட்டிட்டு வர்றது? சார், உங்க பையனை கொண்டு வந்து உங்களோட வச்சுக்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்க சார், கவலைப்படாதீங்க சார். நீங்க எடுத்துக்கிற ஸ்ட்ரெயினுக்காக தான் சந்தோஷமா இருப்பான் சார். எப்படியா சந்தோஷமா இருப்பான்? அவன் சந்தோஷமே இந்த கேசட் பாக்குறதா, அதையும் அனுப்பி வைக்காம விட்டுட்டேன் சார். நான் ஆல்ரெடி அனுப்பிச்சிட்டேன் சார். யோ, அனுப்ப வேண்டியது இந்த கேசட்டியா? ஓ, வேற எந்த கேசட் அனுப்பிச்சு வச்சு தொலைச்ச? எனாஃப். தேங்க்யூ, தேங்க்யூ டானே. சந்தோஷ், உங்க அப்பாட்ட கேஸ்ட் எப்போ வந்தது? மார்னிங். லேட், எல்லாத்துலயும் லேட். இப்படி லேட் பண்ணிட்டு இருந்தா சீக்கிரம் லேட் சுந்தரமாயிடும். ப்ளே. அவங்க தான் உங்க அம்மா. என்ன விட்டுட்டு போக மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. நீங்க நீங்க முதல்ல ஏந்திரிங்கம்மா. முதல்ல என்ன விட்டுட்டு போக மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. அவனாதா தப்பு பண்ணிட்டேப்பா. சரி, சத்தியமா நான் முதல்ல ஏந்திரிங்கம்மா. முதல்ல ஏந்திரிங்க. என்ன சொல்றேன், ஏற்கனவே தனுஷ்கோடி சுட்டதுல பிரீத்தி சாக வேண்டியது. நல்ல வேலை பொழைச்சுக்கிட்டான். நான் கூட்டிட்டு வந்தவனுக்கு விஷயம் தெரிஞ்சது பெரிய குழப்பம் ஆயிடும். அது மட்டும் இல்ல, தனுஷ்கோடிக்கு தெரிஞ்சா பிரச்சனை பெருசா ஆயிடும். இந்த பாரு, எந்த காரணத்தை கொண்டும் தனுஷ்கோடி என் பையனை சந்திக்கவே கூடாது. நம்ம எதிர்பார்க்கிற பார்ட்டி வந்ததும் அவனை யாருக்கும் தெரியாம வெளியே கொண்டு போயிடணும். வந்துட்டேன் சார்.
வெல்கம் ஜான். நீங்க என்கிட்ட போன்ல சொன்ன எல்லா விஷயத்தையும் இவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு கூடி வந்திருக்கேன். சார், நீங்க என்னத ரிசீவ் பண்ணீங்கன்னு நினைச்சு. ஓகே, எக்ஸ்கியூஸ் மீ, எஸ், கேன் யூ டெல் மீ திஸ் அட்ரஸ் ப்ளீஸ்? வீடியோ ஷாப்பா? வீடியோ ஷாப். என்னையாஸ் இப்ப கூட நான் அவரை தேடி தான் போயிட்டு இருக்கேன். ஃப்ரீயா இருந்தா நீங்களும் வாங்க, சேர்ந்து தேடலாம். இல்ல உங்க அசிஸ்டன்ஸ் யாராவது அமிச்சா கூட ஓகே சார். கஸ்டம் செக்கிங் ரொம்ப சிவியரா இருக்கு. இமிடியேட்டா அங்க இருந்து போயிடலாம் சார். லெட்ஸ் கோ சார். மூவ். ஓகே சார். சார் சார் என்ன யார் சுடுவாங்க? அப்படியே வந்தாலும் கண்ணழக பார்த்து மயங்கி காலையில விழுவாங்க. வந்தவங்க என் எதிரிங்க. என் பழைய வாழ்க்கையில நிறைய எதிரி இருக்காங்க, அதுல ஒருத்தன் குறி வச்சிட்டான். அதனால என்ன, இனி உஷாரா இருப்போம். ஏய், என்ன ஒரே ஒரு ரிங் வாங்கிட்டு வந்திருக்க? ரெண்டு ரிங் வாங்கிட்டு வந்து காதுல மாட்டுறது பழைய ஃபேஷன். ஒரு ரிங் வாங்கிட்டு வந்து மாட்டுறதுதான் புது ஃபேஷன். அதுவும் எங்க மாட்ட போறோம் தெரியுமா? எங்க எங்க? இப்படி சூடு.
கண்களுக்குள் நுழைகின்ற காற்று முக்தி பெற்று திரும்புதல் போல உன்மடியில் சொல்லால் விழுந்தவன் கவியாய் முளைத்தேன் பொன்மடி வாழ்க நம்மை காதல் வாழ்க நம்மை காதல் வாழ்க நம்மை காதல் வாழ்க கடந்தால் இன்னும் என்னென்னாகும் அவனை கண்டுபிடிச்சு நான் மூர்த்தி கூட இருக்கணும் இல்ல என் கூட மூர்த்தி இருக்கணும் ஸ்டாப் 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 இந்த இந்த காம்ப்ளெக்ஸ் தான் எவ்வளவு ஆச்சு மீட்டர் எவ்வளவு ஆச்சு 800 ரூபாயாங்க என்ன பாக்குறீங்க புரியலையாக்க மீட்டர் 8 கட்ட இல்ல 800 ரூபீஸா பொட்டில சூடே ஏறல ஓ மீட்டர் எவ்வளவு ஹீட்ங்கறத இப்போ இப்போ பாரு ஒரு சிகரெட்டே பத்த வைக்கிற அளவுக்கு ஓ மீட்டர் ஹீட்டா இருக்கு தப்பு இப்படிப்பட்ட மீட்டர் இருந்தா பல பேர் பாதிக்கப்படுவாங்க அதனால just close your eyes ஐயோ இதுக்கு அப்புறமா ஒழுங்கான மீட்டர் ஃபிக்ஸ் பண்ண ஓகே டேய் நீ நீ வீட்ல சொல்லிட்டு வந்தியாக்க இன்னைக்கு டிராஃபிக் ஜாம் தான் போலீஸ் ஆஹா போலீஸ் போலீஸ் தானங்க போன போகுது மீட்டர் அமௌண்ட் வாங்கி மீட்டிங் போறது ஓகே நாங்க சூர் சொன்ன இல்ல நினைச்சியா சூட்டே வாரன விட நாங்க போலீஸ் மூட்டி உன்னை பார்க்க வரும்போதே கேஸோட வரடா போலீஸ் உங்க பிரச்சனை எதா இருந்தாலும் நான் தீர்த்து வைக்கிறேன் உங்களுக்கு பதிலா உள்ள போறதுக்கு ஒரு ஆள் இருக்கு எனக்காக ஒருத்தனா ஏற்கனவே என் இடத்துல ஒருத்தர் கண்டா அவனை தேடி ஊருக்கு வந்தேன் இப்ப புதுசா எனக்காக வேற ஒருத்தனா யாராவ எப்ப வந்த பிரீத்தி நீயா தெய்வம் மாதிரி வந்துட்டுமா என் உயிரை காப்பாத்துமா பண்டியடுமா ஏய் ஜேபி என் முறப்பை யார் தெரியுமா யாரு நம்ம மூர்த்தி தான் சின்ன வயசுல காணாம போன சந்தோஷ் அப்ப ரொம்ப சந்தோஷமா போச்சு நீ வண்டி எடுமா இன்னும் என்ன வேணும் குழந்தைக்கு இந்த தீபாவளிக்கு இதுதான் எங்க ஆட்டோ காணா இவ்வளவு பெரிய வீட்டுக்கு நீ வாரிசா இதாண்டா யோகங்கிறது எனக்கு இதெல்லாம் முக்கியம் இல்லடா எனக்காக எதுவும் செய்யக்கூடிய அப்பா என் மேல உயிரை வச்சிருக்க அம்மா நான் காதலிச்சுட்டு இருக்க பிரீத்தி இவங்க தான் எனக்கு சந்தோஷம் உனக்கு வேணா அது சந்தோஷம் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் உன் பேரை சொல்லி ஒவ்வொன்னு அனுபவிக்க போறோம் பார் அதுதான் சந்தோஷமே எவனோ சின்னையாவுக்கு ஃப்ரெண்ட்னு ஒருத்தன் வந்திருக்கான் பன்னீர்ல தான் குளிப்பானா இதுக்காக வாட்டர் டேங்க் ஃபுல்லா இத உடைச்சு ஊத்துணுமா உண்மையா இது ஆஹா பன்னீர் குளிர் சூப்பர் டவலங்கி ஆ இதோ டவல்
என்னதான் வாழ்க்கை வந்தாலும் இப்படி வழியிலே உட்கார்ந்து படம் பாக்குறது. கேட்ட இல்ல இப்போ உங்க மாப்பிள்ள பேர்ல எல்லா சொத்தையும் உயிர் எழுதி வைக்கணும்னு சொல்றேனே, சோயனனோட தான் சொல்றேன். அப்ப என்ன பைத்தியங்கறியா? இல்ல என்ன பைத்தியங்கறியா? ஆமா நான் பைத்தியம் தயா. ஆனா என் மாப்பிள்ள மேல பைத்தியம்யா? அது இருக்கட்டு, இது என்ன காதல் ஒண்ணு வாயில் ஒண்ணு? இது நீங்க பேசுறதே நான் கேக்குறதுக்கு, இது இது நான் பேசுறதே நானே கேக்குறதுக்கு. மிஷினை நம்பி வாழ்க்கை ஓட்டிட்டு இருக்க, மனுஷ வாழ்க்கை எந்த வாழ்க்கை எடுத்தோம்? உங்களுக்கு உயிர் இல்ல மாப்பிளை. என்ன அங்க எனக்கு இந்த அசையும் சொத்து அசையாத சொத்து எதுவும் வேண்டாம் மாமா. அம்சமான ஒரு சொத்து இருந்தா போதும். சும்மா சொல்லப்படாது மாப்பிள, கையில கிடைச்ச ப்ராப்பர்ட்டியை இன்ச் இன்ச்சா அளந்து வச்சிருக்காரு போல் இருக்கே. நீங்க எழுதுங்க, அங்க என்ன வேடிக்கை உங்களுக்கு? முதல்ல தலவாசலுக்கு போவோமா, அதுக்கப்புறம் ஒன்னொன்னா டச் பண்ணிட்டு கொல்ல பக்கம் போயிடுவோம். அப்புறம் இந்த கீழ் கழுத்தூர்ல ரெண்டு மாந்தோப்பு இருக்க, அதுவும் மாப்பிளைக்கு தானே? நாம வேணா எல்லா ப்ராப்பர்ட்டியும் மாப்பிளைக்கு எழுதி வச்சிடலாம், அவருக்கு வேணும்னா பிரிச்சு பிரிச்சு அனுபவிக்கட்டுமே. அதையும் மாப்பிள்ள வருங்க. மொத்தத்துல பூரா சொத்தும் மாப்பிள கைக்குள்ள அடக்கம். கண்ணா, என் லைஃப்ல எவ்வளவு பேருக்கு உயிர் எழுதி வச்சிருக்கேன், உயிர் எழுதி சொன்னாலும் மேல அனுப்பிச்சிருக்கேன். ஆனா இத்தனை லவ்வளா கண்ணுக்கு முன்னாடி பாத்துட்டே எழுதுறது இதான் ஃபர்ஸ்ட் டைம். அப்படியே இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து எழுதுங்க. சொல்லுங்க. நாளைக்கே இவர் கேட்டார்னா கூட சொத்துல சல்லி காசு கூட உரிமை இல்லைன்னு எழுதுங்க. உங்களுக்கு ஒன்னும் அப்ஜெக்ஷன் இல்லையா? எழுதுங்க. எனக்கு என்ன, அப்படியே இந்த சொத்துக்கு பாத்தியதையான மாப்பிள்ளையோட போட்டாவையும் உயிரோட வச்சு ஒட்டுங்க. உலகத்திலேயே எந்த மாமனார செய்யாத காரியத்தை செஞ்சுக்க தெரியுமா? ஏன் இதெல்லாம் நாக்குக்கு நரம்பு கிடையாது பாருங்க. ஆமா ஆமா, நாக்குக்கு நரம்பே கிடையாது. அதனாலதான் ரெவன்யூ ஒட்டுறோம், அது கூட டாக்டர் தடவை ஒட்டுறோம். ஸ்டாம்ப எச்சு பண்ணி அசிங்கப்படுத்திட்டு ஒரு லாஜிக் வேற பேசுறீங்களா? எழுதிய ராமநாதனோட மகனை கொல்ல நாம பாம் வைக்க போற கார் இதுதான். நீங்க சொன்ன மாதிரி கார்ல பாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு சார். ஃபிக்ஸ் பண்ணியா? வெரி குட். நாளைக்கு அவனோட புரோகிராம் படி மாமனார் பிரசன்ட் பண்ண புது கார்ல கோயிலுக்கு போக போறான். அந்த கோயிலுக்கு போறதுக்கு 30 நிமிஷம் ஆகும். ஆனா 20வது நிமிஷத்துல நாம வெச்ச பாம் வெடிச்சிரும். கார் கிளம்புனதும் அவனையே ஃபாலோ பண்ணும். என்ன மாமா அவசரமா வர சொன்னீங்க? கேட்ச் மாப்ள, கார் உங்களுக்கு தான், உங்களுக்காக என்னோட புது பிரசன்டேஷன். நல்லா இருக்கா? உள்ள பாம் வேற வச்சிருக்கேன். என்ன கார்ல பாம் வெடிக்கிற வரைக்கும் நம்ம இந்த வேன்ல ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகணும். அவனுக்கு போய் கார் வாங்கி கொடுத்துருக்கே, உனக்கு அறிவு இருக்கா? அவனுக்கு கார் வாங்கி கொடுத்துருக்க அறிவு இருக்கான்னு கேக்குறீங்க? என் சொத்து பத்தல அவன் எழுதி வச்சாச்சு, இதுக்கு என்ன சர்டிபிகேட் கொடுக்க போற? பாவி, இழிச்சு வாங்கி தான் சர்டிபிகேட் கொடுக்கணும். பெத்த மகனை பார்த்து யாராவது இப்படி பொறாமப்படுவாங்களா? உனக்கு எப்படி? இந்த பாரு, நீ சொத்தை எழுதி வைக்கிற அளவுக்கு அவன் சொந்த மகன் இல்லையா? என் எதிரி தனுஷ்கோடிக்கு பலி கொடுக்கறதுக்காக நான் கொண்டு வந்தவன். என்னையா சொல்ற நீ? நாட்டில் வெடிகுண்டு கலாச்சாரத்தை ஒழிப்போம். கார்ல பாம் வச்சது இவங்களுக்கு புரிய தெரியும். கலாச்சாரத்தை உங்களை மாதிரி இளைஞர்கள் எல்லாம் இந்த போராட்டத்துல கலந்துக்கணும். வண்டியை திருப்புங்க தம்பி, கலெக்டர் கைலாச ஆபீஸுக்கு எல்லாரும் போய் சேருவோம். சீக்கிரமா அந்த கார் அனுப்புங்கடா, கும்பலோட போய் சேர்ந்துருங்க, அப்புறம் உங்க ஊர்வலம் இறுதி ஊர்வலம் ஆயிடும். நாங்க அவசரமா கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம், வேணா உங்களுக்கு சேர்த்து வேண்டிக்கிறோம். போராடுவோம் போராடுவோம்.
அவனை இழிச்சு வாத்தனமா லவ் பண்றாள என் பொண்ணு பழகிடா முட்டாள்தனமா ப்ராப்பர்ட்டி பூரா அவன் பேர் எழுதி வச்சுனேன் தாந்தா பழகிடா நம்பர் ஒன் கவலைப்படாதையா வந்தவன் கதை முடிஞ்ச உடனே என் மகனை கூட்டிட்டு வந்து பிரீத்தி கழுத்தில் தாலி கட்ட வைக்கிறேன் நீ வேணும் மகனை மாத்தலாம் என் பொண்ணு எப்படி அவன் மனசு மாத்திக்க முடியும் அவங்க ரெண்டு தான் ஏற்கனவே பெவிக்கல் பட்ட மாதிரி ஒட்டிட்டாங்களே அன்னைக்கு அப்படித்தான் மாமா உங்க பொண்ணு லிப் இல்ல கிளிப்புன்னு கடிச்சு உதட்டு கொண்டு வந்து காட்டுறான் நான் வேற வெக்கமான சூடு சுவர்ணம் இல்லாம கிளாப் வேற பண்ணிட்டேன் ரெண்டு பேரும் அப்படியே கவிக்கிற மாதிரி பழகிட்டாங்க இப்ப எப்படியா பிரிக்க முடியும் பையன் பர்சனாலிட்டியா இருந்த உடனே பழ நழுவி பாலில் விழுந்துருச்சுன்னு நினைச்சேன் ஆனா பால் கலத்துல விழுந்துருச்சு தனுஷ்கோடி மூர்த்தியை கொல்ல போறது நிச்சயம் ஆனா அதுக்கு முன்னாடி பிரீத்தி அவங்ககிட்ட இருந்து பிரிக்கிறதா முக்கியம் அதனால இப்ப நம்ம ஷாப்புக்குள்ள போறோம் போக மாட்டேன் இந்த ஷாப் திறக்காம நான் இங்க இருந்து போக மாட்டேன் இனிமே இந்த கடையை திறக்கவே மாட்டாங்கயா ஹலோ அவங்க கிட்ட சில என்கொயரி பண்ணி ஆகணும் இந்த கேசட்ல இருக்க ப்ரோக்ராம் அவன் எந்த வீட்டுல எடுத்தான் அந்த வீடு எங்க இருக்குன்னு இமீடியட்டா எனக்கு தெரிஞ்சாகணும் அப்ப நீ ஹாங்காங் தான் போகணும் ஆமையா புது படத்தை திருட்டு வீசிட்டு எடுத்து போலீஸ் மாட்டி அடிதாங்க முடியாம குடும்பத்தோட ஆங்காங் ஓடிட்டாயா முதல்ல கோயிலுக்கு போகணும் கோயிலுக்கு எப்ப வேணா போய்க்கலாம் இப்ப நீ முதல்ல உள்ள வா கம் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் குள்ள போறோம் ப்ரோக்ராம் மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன் அவன் டெத்தை நான் இன்னைக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அவன் சாகணும் ஓகே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்வீதி சோ திஸ் இஸ் மை ஃபியான்சே அந்த சைடு அந்த சைடு ஏ காரே அன்னைக்கு மிஸ் ஆன கலெக்டர் ராமநாதனுடைய புள்ளைய கண்டுபிடிச்சிட்டேன் ஹே ஸ்வீதி ஹேவ் இட் ஓ கிடையாது நான் இப்ப நல்ல மூட்ல இருக்க அதனால உன் கம்ப்யூட்டர் தப்பிச்சது பேசாம மேட்டர் விட்டுரு ஓகே ஏய் டும் 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 நீ எந்த மூட்ல இருந்தாலும் சரி இப்போவும் சொல்றான் ஒரு ஃப்ராட் என்ன சொல்ற ஃப்ராடா போய் யா சச்சா அப்படி எல்லாம் இருக்காது உங்களுக்கு எல்லாம் போட்டோ காட்டுனா நம்ப மாட்டீங்க ஆளையே கூட்டிட்டு வந்து நிறுத்தினாதான் நம்புவீங்க சார் கண்ணு தெரியல முகம் கழுவணும் பைப்லைன் எங்க இருக்கு நான் லைஃப் லைனை தேடிட்டு இருக்கேன் உனக்கு பைப் லைன் கேக்குதா இடியட் சார் நீங்க லைஃப் லைனை தேடி அலையறீங்களா அப்ப நீங்க blind eyes I am eyes blind நமக்காகவே யாரோ புது கார் வாங்கி அங்க நிப்பாட்டி இருக்காங்க திரு வந்திரு மாச்சலா வந்திரு வந்திரு தானா வந்திரு என்ன ஒண்ணு வாட்டர் பைப் வைக்க மாட்டாங்க இல்லன்னா ரெண்டு ரெண்டா வைப்பாங்க ஒரு ஹாட் ஒரு கோல்டு வாய வச்சு உறிஞ்சிருவோம் குனிஞ்சு வெறும் காத்துதான் வருதே இத்தனை வருஷம் சர்வீஸ்ல
பலூனை இப்படி சுட்டு பார்த்ததே இல்லப்பா. எவனை பின்னாடி குத்துறான்? நான் சுடாமல எப்படி வெடிச்சது? நான் சொல்லல, பேக் ஷாட்ல கூட பெரிய ஆளுன்னு. சரி வா. ஆஹா, காலையில மச்சா வெடிமுத்து மோத்திரம் முடிச்சால் முடிச்சே. டைம் என்ன இப்படி ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு? எப்படி வெடிஞ்சது? ஒண்ணும் இவனா? ஆமா, இவன் மெட்ராஸ்ல கார்ல டேப் திருடுறானாச்சே. இவன் எப்படி? டேய் ஓய் டேய், மெட்ராஸ்ல கார்ல டேப் ரெக்கார்ட் திருடுறது பதான் சொல்லிட்டு கோயம்புத்தூர்ல திருடிட்டு இருக்கியா? பேடா உள்ள எடுத்து பாத்துக்கீங்களா? இந்த நீங்களே வச்சிருங்க சார். கொன்னுடுவேன். நீயே மாட்டு. மட்ட பகலே திருடிட்டு மேடம். என்ன சார், உங்க வண்டியா? ஆமா. உங்க வண்டியில இருந்து திருடிட்டு இருந்தா அதான் பிடிச்சேன். நீமே ஜாகிரதையா இருங்கண்ணா. ஆல் தி பெஸ்ட். வாமா. உங்களுக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்றான் பாரு முட்டாள். பை. சார், கார்ல ஏறிட்டான். ஸ்டார்ட் பண்ண உடனே நாம வச்ச பாம்பு வெடிச்சிரும். வெரி குட், வெரி குட், வெரி குட், கரெக்ட். ஆனா நீ ஒன் பண்ண, உன் செல்ல மட்டும் நீ ஆஃப் பண்ணாத. அந்த கார் வெடிக்கிற சத்தம் எனக்கு கேட்கணும்டா. ஓகே சார். பாம்பு வச்ச கார் வெடிச்சு நம்ம கார் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா நம்ம பாஸ் நம்மளை பீஸ் பீஸ் ஆகிடுவார். சோ பத்திரமா பின்னாடி எடுத்து எல்லாம் பாக்குறாங்க. அவங்க பொறாம பண்ற மாதிரி சவுண்டா ஒரு கிஸ் குடி பாப்போம். கிஸ் தானே? பாத்தியாடா, நாம வச்ச பாம்பு எவ்வளவு பவர்ஃபுல்னு. அந்த கார்ல வச்ச பாம்போட பீப் சவுண்ட் இங்க கேக்குதுடா. கிஸ்ல இவ்வளவு சவுண்ட் நான் எதிர்பார்க்கவே இல்ல. இன்னும் நான் கிஸ் கொடுக்கவே இல்லையே. குடுக்கவே இல்லையா? சரி சரி, அப்புறம் பாத்துக்கலாம். சார், சக்சஸ், பாம்பு வெடிச்சிடுச்சு. ஆனா நம்ம கார்ல என்ன? மிஸ்டர் ராமநாதன், எவனோ ஒரு பையனை வச்சுக்கிட்டு நீங்க ஏமாத்திட்டு இருக்கீங்களோ அல்லது நீங்க ஏமாந்துட்டு இருக்கீங்களோ அது எனக்கு தெரியாது. ஆனா இந்த சாஃப்ட்வேர் சகல் மாஸ் நெவர். என்ன உளற? வந்திருக்கவனுக்கு எல்லா டெஸ்ட் வச்சு தான் என் பையன் ஒத்துட்டு இருக்கேன். புதுசா நீ ஒரு கதை சொல்லி என்ன குழப்பாத. இங்க இருக்கவன் தான் என் பையன். அவன் ஒரு திருடுதத்த பையன், தகில் பாச்சா. இவன் தான் ஒரிஜினல். இவன் துப்பாக்கி கேஸ்ல இப்படி ஒரு பையன் இருக்கிறதா எனக்கு நம்பிக்கை இல்லை. இருந்தாலும் நீ இவ்வளவு தூரம் சொல்றதுனால ஒன்னு செய். இவன் எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வா. இவன் இங்க வந்த உடனே இங்க இருக்கவன் அனுப்பிச்சிடறேன். இதை நீ செஞ்சு என்ன, உனக்கு 10 லட்சம் ரூபாய் தரேன். 10 லட்சம் 10 லாக்ஸ். இதை யாருக்கிட்ட சொல்றாதீங்க சார், நானே கண்டுபிடிக்கிறேன். ஜேபி, நீ ஹாப்பியா வாடற வாழ்க்கைக்கு வேட்டு வைக்க ஒருத்தர் ரேட்டு பேசிட்டு இருக்கான். கம்ப்யூட்டர், இன்னைக்கு நீ லாக். நீ இதை யார்ட்டையும் சொல்லிடாத. முதல்ல இவனை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வா. சிகரடை போட்டு சிகரத்தில் ஏறு. இந்த விஷயத்தை மூர்த்தி கிட்ட போய் சொன்னா அவன் சத்தியமூர்த்தியாகி நம்மளையும் வெளியே கூட்டு போயிருவான். இது கம்ப்யூட்டர் கார வண்டியில. டேய், இன்னைக்கு உன கையில கிடைக்க அமிச்சிடா. டேய் கம்ப்யூட்டர், உன் திட்டம் மட்டும் இல்ல, உன் தலை இன்னைக்கு தேங்காய் சதுர மாதிரி சேருது பார். என்ன வண்டி காணோம்? அங்க இருக்கு. தருமம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். கூட இருந்தே கூடி பறித்தாலும் கொடுத்ததெல்லாம் காக்கும். உனக்கு இந்த வீட்ல இருக்கிற ஒவ்வொருத்தரும் எம்எல்ஏ எவ்வளவு பாஸ் வச்சிருக்காங்க புரிஞ்சுக்கிடாது. திருந்து கத்து. கத்துடா. என்னன்னு கத்து சொல்ற? ஐயோ சின்ன வயசுல அடிக்கடி வர்றது சாதாரண விட்டுங்க. சந்தோஷ் சந்தோஷ் போச்சு.
மாப்பிள சீரியஸா இருக்கும்போது கை கொடுத்துக்கறீங்க? நாடி புடிச்சு பாக்குறப்பா. நாடிய மாப்பிளைக்கு புடிச்சு பாருங்க. டென்ஷன் வா. சந்தோஷ். என்னாச்சு? நீங்க பாருமா சந்தோஷ். மச்சா. என்னாச்சு சந்தோஷ்க்கு? சந்தோஷ். சந்தோஷ் நம்மள எல்லாம் விட்டுட்டு போயிட்டாமா? என்னாச்சு? கேப்டி. சந்தோஷ். உட்டு மச்சா ஃபைனல் டச் தரேன். தொட்டுட்டு போறோம். சந்தோஷ். இந்த சந்தோஷத்தை கொண்டாடணும். 5 ஸ்டார் ஹோட்டல்ல தண்ணி பார்ட்டி ஏற்பாடு பண்ணு மச்சா. சந்தோஷ் நாச்சு சந்தோஷ்க்கு. சந்தோஷ்க்கு சுபாரு மாமா நான் சும்மா நடிச்சேன் நீங்களே எம்எல்ஏ எவ்வளவு பாஸ் வச்சிருக்கீங்க இந்த மடியில காமிக்கிறத தான் நடிச்சேன் நடிச்சியா அம்மா சந்தோஷ் உனக்கு என்ன ஆகலி ஒண்ணு ஆகலம்மா ஒண்ணு ஆகல அப்ப சொன்னல நம்பும்மா ஒண்ணு ஆகல என்ன வெயிட் ப்ளீஸ் கேட்ச் ஒண்ணு ஆகல சக்கின் ஒண்ணு ஆகலம்மா மச்சான் எனக்கு ட்ரிப்ஸ் பாட்டி வைக்கணும் கேட்டேன் ஆனா ஹாஸ்பிடல்ல எனக்கு மாச கணக்குல ட்ரிப்ஸ் ஏத்தணும் போல் இருக்கு கண்ணா நம்மள ஜெயில மாட்டி விட்டவன் இந்த ஊர்ல தான் எங்கேயோ சுத்திட்டு இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு அவன் எங்க யார் கூட இருக்கான்னு இமிடியேட்டா நாம ஸ்மால் பண்ணி ஆகணும் பிரீதி வண்டில ஏறு மாமா ஹாஸ்பிடல் சேர்த்திருக்கோம் பிரஷர் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு கேஜி ஹாஸ்பிடல் இவ்வளவு சீக்கிரமா என் கண்ணை மாட்டான்னு எதிர்பார்க்கணும் வர்றேன்டி பத்து நாளாவே இவர் இப்படிதான் மனசுல ஏதோ ஒரு கவலைய வச்சுக்கிட்டு டென்ஷனா இருக்காரு சீக்கிரமே இதோ வருதுங்களே இதுங்க ரெண்டும் ஒன்னா சேரலங்கிற கவலையில தான் இப்படி ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் ஐயோ இதுதான் இவர் கவலைக்கு காரணம்னா இவங்க கல்யாணத்தை இங்கே நடத்திடுவோம் மனசுல இருக்கிற பாரம் எல்லாம் குறைஞ்சிச்சுன்னா கவலை எல்லாம் தானே இறங்கிடும்ல அம்மா அப்பா பாக்குறாருல கிட்ட நில்லுவா அம்மா உடம்பு சரியில்ல போய் கொஞ்சிட்டு கையிடு சும்மா இருங்க வயசான இதெல்லாம் அடிக்கடி வரதுதான் இப்ப கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சு அங்க பார் சந்தோஷ்ல எப்படி பெருத்து போறாருன்னு சரி அப்ப பாக்குறாரு எந்தா நீங்களுக்கு பிரஷர் இப்படி ஏறி இறங்குது உங்களாலதான் உங்க ரெண்டு பேரையும் பாக்குறதுனாலதான் இவருக்கு இப்படி பிரஷர் ஏறி இறங்குது ஒன்னு தயவு செஞ்சு வெளியில போனோம் சரி வெளிய போக சொல்ற என்ன டாக்டர் மணி உன்னுடைய ட்ரீட்மெண்ட் லட்சணமெல்லாம் இப்படித்தான் இருக்கேன் அவன் எப்ப வெளியே வந்தாலும் போட்டு தள்ளித்தான் மறுவேளை டேய் நீ மெயின் கேட்ல நில்லு நான் இங்க இருந்து அவனை பாத்துக்கிறேன் இந்த சாஃப்ட்வேர் சகல்மாஸ் யார்கிட்டயும் கைமாத்து வாங்காம ஒரு கைனெட்டிக் ஹோண்டா வாங்கியிருக்கான் கூடிய சீக்கிரம் ஹோண்டா சிட்டி ஆகும் கையால பூ குடு வண்டி கஞ்சிமானம் கொடுத்துட்டுங்களா அஞ்சாமா அஞ்சாமா யானுங்க ரெடியா இருக்குதுங்கோ டான்ஸ் கூட ஐயாக்கள் ஸ்பெஷலா பண்ண சார்க்குங்கோ கங்கம்மா திஸ் இஸ் நாட் அ கை இதுதான் இந்திய மனிதனின் சராசரி கை சரியான மசக்கடையா இருக்கீங்க ஸ்டஃப் வேணும் இல்லங்க இங்க கிடைக்கும்னு சொன்னாங்க அதெல்லாம் இங்க விக்கிறது இல்லங்க எவ்வளவு அமௌண்ட் வேணா வாங்க நீலகல்ல வண்டில தனஸ் கூட ஏவிட்டு வாங்கி போயிட்டாங்க ப்ளூ கலர் வேன் ட்ரை சகல் மாஸ் நீ ஜெயிச்சிட்டடா ஏய் ஏய் ஸ்டாப் ஸ்டாப் ஏய் ஷிட் எக்ஸ்கியூஸ் மீ யூ வாண்ட் லிஃப்ட் லிஃப்ட் இல்ல இந்த வண்டிய எனக்கு கிஃப்டா வேணும் ஏய் என்ன தள்ளி விடுற ஏய் நீ போடி சேட்டுக்கு நான் டியூ கட்டல அவன் உன்னை பாத்துப்பா என்ன தனியா நிக்கிறீங்க லிஃப்ட் வேணுமா யூ ஆர் கிவிங் மீ லிஃப்ட் ஓகே உன் இடத்துல என்னை கொடுத்தேன் ஓட்டியா அவன வச்சு சார் சும்மா கிச்சில கம்பிட்டா நீங்க திருப்பி வருது சார் உங்களுக்கு ரைட்ல தானே போனோம் ஆமா ஆமா ரைட் தர்மம் பண்ணுங்க சார் ஒரு கை இல்லாதவன் சார் தர்மம் பண்ணுங்க சார் ரைட்ல ஒன்னு ரைட்ல போய் இல்ல லெஃப்ட்ல போ எதுக்கு ரெண்டு பக்கம் கை நிட்டா கை ஸ்டா சார் தலைவா கை கொடுத்த தெய்வமே என்ன வேன்ல வேன்ல வந்தவங்க ரெண்டு வாட்டி அந்த ராமநாதன் புள்ள எங்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டான் ரிச்சர்ட் ஸ்டஃப் மேன் இந்த வாட்டி அந்த ராமநாதன் புள்ள எங்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது கொண்டுடுவேன் ஏய்
என் குறி நீ இல்லடா, நீ தான் தெரியாதனமா பொசுன்னு உள்ள பூந்துட்டேன். உங்க கையால தான் என் டெத்துனா, அதை யாரால் மாத்த முடியாது. நீ சாக கூடாது, நீ என் பயம் இருக்குங்களா? என் வண்டியில ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு, நான் என் வண்டி பின்னாலே வரேன். உள்ளீங்க ஒண்ணும் இல்ல சார், நான் இவ்வளவு நாள் ஜெயில இருந்ததுக்கு காரணமான உள்ள போயிருக்கேன், அவன் வெளியே வந்து போட்டு தள்ளுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். சரி, எனக்கு ஒரு வேலை ஆகணும். இல்ல இல்ல சார், நான் முதல்ல அவன் கதையை முடிக்கணும். எனக்காக நீ முதல்ல ஒருத்த கதையை முடிக்கிற? இவ்வளவு ரிக்வெஸ்ட் பண்றீங்களே. ஓகே சார், நீங்க சொல்றாங்க நான் போட்டு தள்ளுறேன். ஒருவேளை நான் ஜெயிலுக்கு போனா உடனே என்ன வெளியே கொண்டு வரணும், ஏன்னா நான் வெளியே வந்து அவனை போட்டு தள்ளணும். சரி, நான் உன் கூட இருக்கேன். ஓகே பாப்ல, உங்க பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன், கவலைப்படாதீங்க. கூடிய சீக்கிரமே அனுப்புவாங்க மச்சான். தனுஷ்கோடி எப்ப போடுறது? இது தனுஷ்கோடி போக போறீங்களா? உடம்பு சரியில்லாதப்போ தனுஷ்கோடி ராமேஸ்வரம் எல்லாம் போக முடியாதுங்க. உங்களுக்கு சீக்கிரமே கல்யாணம் ஆகட்டும், குடும்பத்தோட போய் ஒரு முழுக்கு போட்டு வந்துடலாம். ஆமா, முழுக்கு போட்டு என்ன அந்த கடலையை போட்டு அமைக்க கொண்டு. தேங்க்யூ பாட்னா. கவலைப்படாத, எவ்வளவு செலவானாலும் நான் உயிரை காப்பாத்திடுவேன். உடம்புக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல பாட்னா, மனசு மனசுக்கு தான் பிரச்சனை. என் கதையை கேட்டீங்கன்னா நீங்க ஷாக் ஆயிடுவீங்க. நான் யார் தெரியுமா? எங்க இருந்து வந்திருக்கேன்னு தெரியுமா? சரி, என்ன விஷயம் சொல்ல? என்னோட இந்த பெயினுக்கு காரணம் என் ஃபாதர். அவர் எனக்கு எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிருக்காரு தெரியுமா? அவர் எங்க இருக்காருங்கிறத மட்டும் நீங்க கண்டுபிடிச்சு காட்டுனீங்க, அவர் உண்டு இல்லைன்னு போயிடுவேன். அவர் யார் தெரியுமா பார்ட்னர்? என்னது பெத்த விலகி துரோகம் பண்ணானா? யார் பாவன்? அவன் பேர் என்ன? அவர் பேர் எங்க ஊரு பேர் எல்லாம் கேக்குற நேரம் அது. பேஷண்ட் ஃபுல்லா ரெஸ்ட்ல இருக்கணும். போங்க போங்க, சும்மா டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு. நீ ஒருத்தன் கதைய சொல்ல துடிக்கிற, ஒருவேளை ₹10 லட்சம் பணத்தை எடுங்க. வெளியில போய் பேசிக்கலாம், அவர் குடும்பம் சரியில்லை, வீணா குழப்பாத. சார், நான் குழப்ப வரல சார், ஒருத்தனை கிளப்ப வந்திருக்கேன். இந்த கூட்டத்தை ஒருத்த மயக்க வச்சிருக்கான், அந்த மயக்கத்தை தெளிய வைக்க போறேன். உங்களுக்கே தெரியாம உங்களை ஒருத்தன் பின்னாடி குத்திக்கிட்டு இருக்கான். இப்ப நான் சொல்றத கேட்டு அவன் பின்னாடி சுருக்குன்னு குத்த போகுது. சார், புரியலையா? புரியும்படி வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி தெளிவா சொல்றேன். அத கேட்டு அவன் தலை சுத்தி கீழே விழ போறான். சிஸ்டர் இங்க வாங்க, கண்டவங்க எல்லாம் உள்ள விட்டு பெரிய பிரச்சனை பண்றாங்க, கொண்டு போங்க. வாங்க சிஸ்டர், தூக்குங்க. நாய் டாக்டர் எங்க இருக்காரு? தனுஷ்கோடி ராமநாத மகன் போட்டு தெல்லாம ஏன் சாவ தள்ளி தள்ளி போட்டுருக்க நீ? இது என் 18 வருஷ திட்டம். யோ, 18 வருஷம், 20 வருஷமெல்லாம் ஒரு பாலம் கட்டுறதுக்கு ஒரு டேம் கட்டுறதுக்கு தான் திட்டம் போடுவாங்க. ஒரு மனுஷன தீர்த்து கட்ட ஒழுங்கா 5 நிமிஷம் திட்டம் போட பார்த்ததா? நீ ராமநாதனாளா? இதே ராமநாதாளா போயா முட்டாள். நான் ப்ராப்பர்ட்டி எல்லாம் எழுதி வச்சுட்டு நடுத்தர வரைக்கும் வந்துட்டேன், அந்த கருவம் எல்லாம் உனக்கு எதுக்கு? இது பார், உன்னை விட ராமநாதனால அதிகமா பாதிக்கப்பட்ட நான் வச்சுக்கேன். நான் இப்ப போன் பண்றதே உனக்கு ஹெல்ப் பண்றதுக்காகத்தான். அதாவது ராமநாதனுடைய சம்சாரம் பையன் எப்ப திரும்பி வந்தாலும் தன் குலதெய்வத்துக்கு நேர்த்தி கடன் பண்றதா வேண்டியிருந்தாங்க. அதுக்காக அவங்க சொந்த ஊர் காலியாவதுக்கு போக போறாங்க. வில்லேஜ் அட்மாஸ்பியர் பையன் கதையை முடிச்சு துளைய, இல்லைன்னா அதுக்கு நான் வேற ஆள் வைக்க வேண்டியதாயிரும்.
அப்புறம் நீ பழி வாங்குறதுக்கு ராமனால இன்னொரு பையனை பேத்து கொடுக்கணும். வயசான காலத்துல இதா முடியும் அவனால. என்னைக்கு அந்த குடும்பம் கோயிலுக்கு போகுதுன்னு முடிவு பண்ணிச்சோ அன்னைக்கே நான் அவனை கொல்ல ஒரு ஆள் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அப்படியா? இன்னும் கொஞ்ச நேரம் போன் பேசிட்டு நீ யாருன்னு கண்டுபிடிச்சு உன்னையும் போட்டு பண்ணிடுறேன். தனுஷ்கோடி அனுப்பிச்சால் யாரா இருக்கும்? நேரம் ஆயிட்டு இருக்கு, நேரத்தை கட்டணும் ஆரம்பிச்சிடலாம். குழந்தைங்களை கரும்பு தொட்டில உட்கார சொல்லுங்க. எதுக்கு ஆண்டி இந்த கரும்பு தொட்டில? நாங்க சின்ன குழந்தையா? எங்களுக்கு எப்பவுமே நீங்க சின்ன பிள்ளைங்கதான். சந்தோஷ் சின்ன வயசுல காணாம போன போது என் பிள்ளை எப்ப திரும்ப வந்தாலும் இந்த சன்னிதானத்துல கரும்பு தொட்டில உட்கார வச்சு பரிகாரம் பண்றதா வேண்டிக்கிட்டேன். அதைதான் இப்ப நிறைவேற்றேன். நீங்க பண்ண வேலைக்கு சமங்க. என்ன அவரை மட்டும் சொல்றீங்க? எவ்வளவு பெரிய புண்ணியம், நீங்களும் சேர்ந்துதான் சமக்க போறீங்க. நானுமா? ஆமாண்ண, நான் சொல்ல மறந்துட்டேன். சந்தோஷ நீங்க ரெண்டு பேரும் தூக்குங்க, பிரீத்திய நாங்க ரெண்டு பேரும் தூக்கிக்கிறோம். அம்மா 90 கிலோ பொம்பள இருக்கே, நீ உட்காந்துக்கோமா. சரி உட்காருமா. ஐயப்பன் கோயில டோலி தூக்குனாலும் கூலி கிடைக்கும். ஹாய். கம்ஃபர்டபிளா இருக்கா? குஷன் சீட் போட சொல்றமா. வெள்ளக்கார கரும்புல சுகர் கண்டுபிடிச்சா? இவன் இதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தா சக்கரை விலை ஏறாம என்ன பண்ணு? ஐயோ அங்க பாரு, அந்த பையன் நடந்து போறான்ல. அந்த பையனுக்கு இருக்கிற அறிவு உனக்கு இல்லையா மாப்ள? அப்பப்பா கால் ஊனிக்கு மாப்ள, கடவுள் இதெல்லாம் பார்த்துதான் போறாரு. ஐயோ மாப்ள, வேண்டுதல் பலிக்காது, காலை மடக்கி ரிலாக்ஸ்டா உட்காருங்க, சுமக்கட்டும். மாப்ள ஐஏஎஸ் கலெக்டர் போட்டர் ஆகிட்டேப்பா. என்னங்க தொட்டில கொஞ்சம் தூக்கி புடிங்க, மாப்பிளைக்கு குடல் இறங்கிட போகுது. மாப்பிளைக்கு எது இறங்க போதோ இல்லையோ, இன்னைக்கு உனக்கு தாலி இறங்க போகுது. மச்சான், ஆம்புலன்ஸ்க்கு எல்லா ஊர்லயும் ஒரே டெலிபோன் நம்பர் தானே? கண்ணுக்கு லட்சணமா ரெண்டு நர்ஸுகளோட ஒரு ஏசி ஆம்புலன்ஸ். ஒரு நிமிஷம், நிமிஷம், தலையில இருந்து பூ வந்துச்சு. மாமா ஹோல்ட் ஆன், கொஞ்சம் ரிவர்ஸ் வாங்க. ஐயோ அடே, ஹோல்ட் ஆன், ஹோல்ட் ஆன், ரிவர்ஸ் வாங்க மாமா. பின்னாடி மாப்ள காணாம போன பீல ஆட்டோ ஓட்டிட்டு இருந்தீங்க. அடே லெஃப்ட்ங்கறீங்க, வாங்கன்னு சொல்றல்ல. ஐயோ ஐயோ அம்மா, கொஞ்சம் கீழே, கொஞ்சம் லெஃப்ட், கொஞ்சம் லெஃப்ட். அட போய், அட நானே வெச்சு விடுறேன். என்ன சரிய விட்டு தளறிய தளறிய தளறிய
விட்டாதீங்க. ஒரு உயிரை காப்பாத்துறதுக்காக இன்னொரு உயிரை பலி கொடுக்கிறது என்னப்பா நியாயம்? வேண்டாம் சொல்லுங்கப்பா. ஆமா பிளீஸ், நீங்கள அது வேணாம் சொல்லுங்கம்மா. என்னப்பா அது, நினைச்சதை குடுக்கற சாமிக்கு நாம வேண்டிக்கிட்டு செய்யற பரிகாரம் தானப்பா அது. இதுக்கெல்லாம் பயப்படுவாங்களா? பயப்படலாமா, பரிதாபமா இருக்கு. அந்த ஆட்டை வெட்டுறது என்ன வெட்டுற மாதிரி இருக்கு அப்பா. ஒரு ஈ எறும்பு கூட நீங்க துரோகம் நினைச்சதுல. வாங்கப்பா, நீங்களே வேண்டாம் சொல்லுங்கப்பா. போலீஸ்காரங்களா என்ன பலியாட சொல்லும் போது சாதாரணமா இருந்தது, ஆனா இப்ப எனக்காக ஒரு ஆடை பலி கொடுக்க நினைக்கும் போது எனக்கு கஷ்டமா இருக்குப்பா. வேண்டாம் சொல்லுங்கப்பா. வெட்ட வேண்டாம் சொல்லுங்கப்பா.
என்ன சொல்லுங்கப்பா? கருப்பட சாமி கண்ணை திறந்துட்டியாப்பா? கற்புரத்தை காணா சாமி குத்துமா? வலியாட்ட குறி தவறாம போட்டு தள்ளிருப்பா. எப்போ சாரி என்னையா பழக்கம் அது? சாமியை உங்கள்கிட்ட கேட்டுதா பள்ளி கொடுக்கணும்? நீ தப்பிக்கிற காட்டிய வழி அதான்டா உனக்கு புதவுளி. என் வேலையை நீ இவ்வளவு சுலபமாக்குவே நான் நினைக்கவே இல்லடா. வாங்க மாமா. நீ வேதனைப்படுறது பார்த்தா அப்பா வருத்தப்படுவார். இப்ப கூட தான் வெட்டப்பட்டதை கூட மறந்துட்டு உன்னை காப்பாத்த முடிஞ்சதேங்கிற சந்தோஷத்தான் அவர் இருப்பாரு. நீ வேணா பாரு, அந்த சந்தோஷமே அவரை சீக்கிரம் குணமாக்கிடும். இந்த சந்தோஷத்துல எந்திரிக்கணும்னா என் மச்சா இந்த ஜென்மத்துல எந்திரிக்க மாட்டான். வீட்டுக்கு வர ஐடியாவே இல்லையா? இல்ல மாமா நீங்க போங்க. மச்சான் நிம்மதியா தூங்கிட்டுமேனு பார்த்தேன். நீங்களும் கிளம்புங்க சார். ஏன் இப்படி அடம் பிடிக்கிறீங்க? சாப்பிட்ட ரெண்டு நாள் ஆச்சு, உடம்பு என்னத்துக்காகும்? என்னதான் பிள்ளையா இருந்தாலும் இப்படியா? எனக்கு ஒரு புது வாழ்க்கை காமிச்சு வர இவரு. என்னை காப்பாத்தி இவருக்கு இந்த நிலைமனும் போது நான் இவரை விட்டுட்டு எப்படி போக முடியும்? வீட்டு மகளா வந்ததுனாலதான் உங்களுக்கு இந்த ஆபத்து ஏற்பட்டுச்சு. நான் வந்திருக்க கூடாது, நான் வந்திருக்க கூடாது.
அவங்கள அப்பாவா இல்ல இல்ல தெய்வமா பாத்துட்டு இருக்கு. நீங்க கொடுத்த எதுவுமே எனக்கு முக்கியம் இல்ல. உங்களுக்கு ஒன்னும் ஆயிடக்கூடாது. அதான் முக்கியம். உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுனா என்னால தாங்க முடியாது. நீ இந்த வீட்டுக்கு மகனா வந்திருக்க கூடாதுன்னு சொன்னியே அது உண்மைதான். இப்படி ஒரு நல்லவனே இங்க வந்திருக்க கூடாது. போறேன், இப்பவே போறேன். உங்களுக்கு ஏற்பட்ட நிலைமை திரும்பி ஏற்படாம இருக்கிறதுக்கு நான் ஒரு முடிவு கட்டிட்டு வரேன். ஏய், பழைய பகைய மனசுல வச்சுக்கிட்டு மறுபடியும் குடும்பத்துக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைச்ச உன்னை உயிரோட விட மாட்டேன். என்ன பத்தி உனக்கு ஏற்கனவே தெரியும்ல, ஜெயில் வாழ்க்கை உனக்கு புதுசு இல்ல. ரயில் சிநேகமோ ஜெயில் விரோதமோ என்னைக்குமே நிரந்தரம் கிடையாது. உன் மேல எனக்கு கோவம் இருக்க உண்மைதான். ஆனா உன்னை கொல்ற அளவுக்கு நான் வந்திருக்கேனே, அது காரணம் என்ன தெரியுமா? வச்சா ஒருத்தவன் உன் தலைக்கு 10 லட்சம். மார்க்கெட்ல உன் தலைக்கு தாமா வேல்யூவேஷன் அதிக. எந்த நாய்க்கு ஜாக் பாட் அடிக்க போதோ? ஆயில் டிரைவர் கட்டா இருக்க, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கண்ணே. யாரு லட்சத்தை பிக்ஸ் பண்ணுவேன்? பேரு கோடி, தனஸ் கோடி. ரேடி ராமேஸ்வரம் போயிடாத கண்ணே, லோக்கல்ல தான் இருக்கா. ஏயா, கலெக்டர் பையனோட போட்டோ கையில வச்சிருந்தா கசக்கிட்டுமேனு லேமினேஷன் பண்ண கொடுத்தா எவனோ கேட்டான்னு பல்லு மிட்டா மாதிரி எடுத்து கொடுத்துருக்கே கிண்டலா? இல்ல சார், தனுஷ்கோடி அவர் பையன் போட்டோ எல்லாம் லேமினேஷன் பண்றதுக்காக இங்க கொடுத்திருந்தாரு. அதை வாங்க வந்தப்போ நீங்க கொடுத்த போட்டோவை பார்த்தாரு. இந்த பையன் எங்க வீட்டுல தான் இருக்கான், நானே அந்த போட்டோவை கொடுத்தறேன்னு எடுத்துட்டு போயிட்டாரு. ராமநாதன் புள்ள தனுஷ்கோடிங்கிற கூட இருக்கான். யுகாதி அட்ரஸ் தெரியுமா? தெரியும். குஜராத் பூகம்ப நிவாரண நிதி அளித்தவர்கள் பெயர் பட்டியல் வருமாறு. திரு அசோக் மெஹதா 5 லட்சம், திரு ராமநாதன் எக்ஸ் கலெக்டர் 5 லட்சம், ஜோக் பிரைவேட் லிமிடெட் கோயம்புத்தூர், திரு எப்படியோ செத்திருந்தானா? என்னோட இந்த 18 வருஷ பைத்தியக்காரத்தனமான தேடலுக்கு அர்த்தமே இல்லாம போயிருக்கும். ஷூட் பண்ணிடுவேன். இப்ப என் கையாலே ஓ முன்னாடியே அவன் சாகப்போறான். நான் ஷூட் பண்ணிடுவேன். ஐயோ, வெளியே எவன் எவன் அடிக்கிறான் தெரியல, உள்ள யார் யார் கூட பேசுறான் தெரியல. சார், அந்த லேமினேஷன் போட்டோ கொடுங்க சார். எனக்கும் ராமநாதனுக்கும் அதை வச்சு ஒரு டீலிங் இருக்கு. ராமநாதன்? என்ன ராமநாதன்? எக்ஸ் கலெக்டர் ராமநாதன். அவனுக்கு உனக்கு என்ன டீலிங்? அந்த போட்டோல இருக்கிறது தான் ஒரிஜினல் பையன். அப்போ 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 வெளியே இருக்கிறவன் இவன் யாரு? இவன் ஒரு ஃப்ராடு. இவன் ஒரிஜினல் புள்ள கிடையாது. இவன் புள்ள இல்லைன்றது அந்த கலெக்டருக்கு தெரியும். அதனால தான் நான் கம்ப்யூட்டர்ல கண்டுபிடிச்ச போட்டோவை பார்த்து பயந்து அவனை எங்க இருந்தாலும் புடிச்சிட்டு வா, உனக்கு 10 லட்சம் ரூபாய் கில்ஃபா தரேன்னு சொல்றான் சார். ஏய்,
அவர் கெஞ்சி கேட்டதனால்தான் மகனை நடிக்க வந்திருக்கேன். இது வரைக்கும் மற்றவங்களுக்காக நான் பலியாட இருந்திருக்கேன், ஆனா யாருக்கும் துரோகம் பண்ணதில்ல. என் பிள்ளைய பலி கொடுத்த அதே ராமநாதன் தான் உன்னை வச்சு என்கிட்ட பிளே பண்ணி உன்னை பலியாட என்கிட்ட அனுப்பிச்சிருக்கான். என்னடா இந்த தனுஷ் கோடி வச்ச குறியில இருந்து இத்தனை வாட்டி தப்பிச்சிருக்கான்னு நான் அப்பவே யோசனை பண்ணேன். நான் ஏமாந்துடக்கூடாதுங்கிறதுல காட் ரொம்ப கான்சியஸா இருந்திருக்கான். எனக்கு துரோகம் பண்ண அதே ராமநாதன் தான் உனக்கும் துரோகம் பண்ணியிருக்கான். பலியாட ஆயிட்ட நீயும். போற ஸ்பீட பார்த்தா ராமநாதன் கேம்பே பிளாஸ்ட் ஆயிடும் போல. வா சுந்தரம், தெரிஞ்சோ தெரியாமலையோ இவன் ராமநாதன் அப்பான்னு சொல்லிட்டான், அவனும் இவனை பையன்னு சொல்லிட்டான். இந்த தனுஷ் கோடி உயிரோட இருக்கிற வரைக்கும் ராமநாதன் அப்பான்னு கூப்பிட்டவன் எவனும் உயிரோட இருக்க கூடாது. பலி கொடுத்து போடா. ஐயா நீங்க இருக்கிற ஸ்பீட பார்த்தா கலெக்டர் கிட்ட அவர் பையனை நான் பணமாதான் காட்டுவோம் போல இருக்க. பணமாதான் காட்டுவேன். காட்டிட்டான். இவ்வளவு நாள் தேடிட்டு இருந்த ஒன்ன ஒரு பூகம்பம் நடத்தி கார்டியனை காட்டிட்டான். சந்தோஷ். குஜராத் நிவாரண நிதி ராமநாதன் 5 lakhs. இதை கூட நீ திட்டுத்தனமா ஆபீஸ் அட்ரஸ்ல தான் கொடுத்துருக்கல்ல. புள்ள வாழ்க்கையில பூகம்பத்தை ஏற்படுத்திட்டு குஜராத்துக்கு நிவாரண நிதி. இத்தனை நாள் நீ எங்க பார்த்த? இவ்வளவு நாள் எப்படி உயிரோட இருந்தேன்னு கேளு. நான் உயிரோட இருக்கும்போது என்னோட இடத்துல உன் கீப்போர்ட புள்ளை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கல, அதையும் உன் பொண்டாட்டி நம்பி பாசத்தை கொட்டிக்கிட்டு இருக்கான். இந்த ஊர் உலகம் எல்லாருக்கும் வந்தவன் தான் புள்ளங்கிற மாதிரி ஃபோக்கஸ் பண்ணிருக்கீங்க. சொல்லு, இன்னும் எத்தனை பொண்டாட்டி வச்சிருக்க, எத்தனை கீப்பி வச்சிருக்க, எத்தனை பிள்ளைங்க வச்சிருக்க சொல்லு. ஐயோ, நீ நினைக்கிற மாதிரி இல்ல, நீ எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. டோன்ட் டாக் டு மீ. யமன் அப்பனுங்கனாலே பிள்ளைங்களுக்கு துரோகம் பண்ண சட்டம் இருக்கா? இப்பத்தி பசங்க நிறைய பாக்கெட் வச்சு பேகி பண்ண ஏன் போறாங்க தெரியுமா? உங்களை மாதிரி அப்பனுங்க கொடுக்குற தொல்லை அதுலயாவது வச்சுக்கலாம் தான். மோசமான அதனாலதான் பெத்த புள்ள உன்னை காப்பாத்துறதுக்காக யாரோ பெத்த பிள்ளையை கொண்டு வந்து உனக்கு பதிலா பலி கொடுக்க வச்சிருக்க. ஆனா என் சுயநலம் வந்து தெரியாம என் உடம்புல ஒரு தூசி பட்டா கூட அவன் கண்ணுல ஊசி குத்துற மாதிரி துடிக்கிறான்டா. ஆனா எனக்கு வேற வழி இல்லை, அப்படி ஒரு பிள்ளைய நான் பலி கொடுத்து தான் ஆகணும். என்ன நான் உன்னை பெத்துட்டேனே. அது வரைக்கும் உன்னை யாருக்குன்னே படாம பாதுகாப்பா வைக்கணும், கொஞ்சம் ஒத்துழைப்பா. நீ என்ன எனக்கு செக்யூரிட்டி கொடுக்கறது? நான் யாரோட சப்போர்ட்ல இருக்க தெரியுமா? யார் என் பார்ட்னர்னு தெரியுமா? என் கையில கத்தி குத்துப்பட்டவன துடிச்சா என் ஒருத்தர், எனக்காக எதையும் செய்ய ஒருத்தர் இருக்கான். ஹைட்டா வெயிட்டா சொல்லு, யாரால எனக்கு ஆபத்துன்னு சொல்லு. அவர்கிட்ட சொல்லி நான் என்ன காப்பாத்திக்கிறேன் சொல்லு. அது உனக்கு வேணாப்பா. டே, நான் இவ்வளவு சீரியஸா சொல்லிட்டு இருக்க நம்ப மாட்டேங்கிறேன். நம்ப மாட்டேன். நீ சொல்ற எதையும் நான் நம்ப மாட்டேன். உன்கிட்ட இருந்தா எனக்கு பாதுகாப்பு வேணும். பெத்த புள்ளனு பார்க்காம நீ என்ன பொண்ணாலும் கொண்டுவேன். சந்தோஷ் வெச்ச பேர் மட்டும் சந்தோஷ், கொடுத்ததெல்லாம் துக்கமும் சோகமும். அந்த அந்த பேரை புதுசா வந்த பிள்ளைக்கு வச்சு சந்தோஷம் போட்டுக்கோ. நான் என் பார்ட்னர் கிட்ட சொல்லி வேற பேர் மாத்திக்கிறேன். ஓகே போ. இன்றைய கண் மூடி
பிரகாரம் தான் கருவில் இருந்தோம் கவலை என்று கண்மூடி கிடந்தோம் உள்ளிக்கு திருஷ்டி ஆயிடுச்சுன்னு ஆயுள் ஓமத்துக்கு ஏற்பாடு பண்ணிருந்தா இன்னும் இவனை காணுமே ஒரு ஜீவன் என் கூடியே இருந்திருக்கு இப்பதான் அதுக்கு நேரம் வந்திருக்கு தூக்கிட்டு வாங்கடா ஏய் ஏய் யார் ஓ பாட்டர் அஞ்சு வச்சு ஆளுங்க பார்த்து கூட்டு போங்க மேன் என்ன சார் வாய்க்கரிசி போட வேண்டிய உனக்கு தலையில அரிசி போட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு யோசிச்சுட்டு இருக்கீங்களா கேவலம் போலீஸ்காரங்களை எனக்கு கேஸ் கூட்டிட்டு போகும்போது என்ன கூலி என்ன குற்றம்னு சொல்லிட்டு தான் என்ன கூட்டிட்டு போவாங்க ஆனா நீ எல்லாத்தையும் மறைச்சிட்டீங்களே கலெக்டர் இல்ல அதான் கரெக்டா பண்ணிட்டீங்க
சாகடியை தான் கூட்டிட்டு வந்திருக்கீங்க. பரவாயில்ல, இப்ப அம்மா என்னதான் பெத்த புள்ள நினைச்சிட்டு இருக்காங்க. ஒருவேளை செத்து பிள்ளைக்கு இப்படி அடிச்சு அம்மா அதை ஒன்னு பண்ணிட்டாங்கன்னா உங்க பிள்ளைக்கு என்ன பதில் சொல்வீங்க? வாச வைக்க கூட நேரம் இருக்காது. ஏன்னா பழைய பகையில தனுஷ்கோடி நீ வந்தவொடனே உன்னை கொண்டுடுவான்னு நினைச்சேன். தெய்வாதீனமா ஒவ்வொரு முறையும் நீ தப்பிச்சுட்டு இருக்க. உண்மையை சொல்லணும்னா இப்ப நீதான் என்ன கொண்டுகிட்டு இருக்க. வாசத்துல போதும், நிறுத்துங்க. இவர் ஏன் அப்செட்டா இருக்காருன்னு புரியாம நான் எங்க அப்பா கிட்ட போய் கேட்டப்போ இனிமே நான் மூர்த்திய பார்க்கவே கூடாதுன்னு எங்க அப்பா சொல்லிட்டாரு. எங்க லவ புரிஞ்சுக்கிற மனசு அவர்கிட்ட இல்லைன்னு உங்ககிட்ட வந்தா இப்பதான் புரியுது உங்களுக்கு மனசாட்சியே இல்லைன்னு. காதல மட்டும்தான் எங்க அப்பா கொல்ல பாக்குறாருன்னு நினைச்சேன், ஆனா இவர் ஆளையே கொல்ல பாக்குறாரு. நோ மூர்த்தி, நோ, இனிமே இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. வா போலாம். உன் காதலனா இருந்து நீ சொல்றதெல்லாம் சேர்த்து நான் காத்துட்டு இருந்தேன். ஆனா இப்போ உன் மூலியமா இவங்களை என் அப்பா அம்மாவா பாத்துட்டு இருக்கேன். ஒருவேளை உங்க மகனை சாவணும் ஆசைப்படுறேன். தெரிய வேண்டாம். எதுக்கு பார்ட்னர் என்ன தூக்கிட்டு வர சொன்னீங்க? எங்க அப்பா கிட்ட இருந்து காப்பாத்த தானே கொல்லணும். எனக்கு எப்ப எது தேவைன்னு தெரிஞ்சு கொடுக்கிற ஒரே ஒரே ஆள் நீங்க தான். நீங்க தான் பார்ட்னர். சந்தோஷ், சொல்ல கேளு. சாரி பார்ட்னர், என்ன மன்னிச்சிருங்க. ஒரு துரோகியோட கதையை நான் முடிக்க போறதுக்காக என்ன மன்னிச்சிருங்க பார்ட்னர், என்ன மன்னிச்சிருங்க. எஸ், எங்க அப்பனை கொல்லணும். அது மட்டும் இல்ல, பெத்த பிள்ளைக்கும் வந்த பிள்ளைக்கும் வித்தியாசம் தெரியாம பாசத்தை கொட்டிட்டு இருக்காளே அந்த ராமநாதனோட பொண்டாட்டி, அவளையும் கொல்லணும், அவளையும் கொல்லணும். மொத்தத்துல 18 வருஷம் என்னை ஏமாத்தினதுக்காக அப்பனையே இப்ப மகன் கொல்ல போறான். அப்பனை கொண்டுட்டானே பாவி அப்படின்னு நான் உள்ள கொல்ல போறேன். மொத்தத்துல என்ன நீதிபதி ஆக்கிட்டீங்களா? அப்பனை கொல்லணுமா? எஸ், இந்த இந்த செகண்டே கொல்லணும். ஃபோன் ஃபோன் உடனே ஃபோன் பண்ணு. கம் சொல்லுப்பா. அப்பா எனக்கு ஆபத்துப்பா. ஆபத்? யாரால? யாராலப்பா? யாரால் ஆபத்துன்னு கேக்குறாரு பாட்டு. இந்த ஊர்ல உங்களை தவிர வேற யார பார்ட்னர் எனக்கு தெரியும். பேசாம உங்க பேரே சொல்லிட்டுமா? தனுஷ் கோடின்னு சொல்லு. பா, தனுஷ், தனுஷ் கோடியால ஆபத்துப்பா. தனுஷ் கோடி? ஆமாப்பா. எங்க எங்க வரணும்னு கேக்குறேன் பார்ட்னர். ரேஸ் கோஸ்க்கு வர சொல்லு. ரேஸ் கோஸ்க்கு வாங்க டாடி, ரேஸ் கோஸ்க்கு வந்துருங்க டாடி. என் உயிரை கொடுத்தாவது உன்னை வந்து காப்பாத்துறேன். டெத்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சுல. இவனாலதான் எல்லா பிரச்சனையும். அவரை கவனிச்சுக்க, ஆளுங்க பின்னாடி வராங்க. எனக்கு ஆபத்தா? ஆமா,
ஏதோ இவர் ரொம்ப நாள் தெரிஞ்ச மாதிரி பேர் சொல்லி கூப்பிட்டு இருக்க. உன்னால இந்த ஊர்ல நான் அனாதையா சுத்திக்கிட்டு இருக்கும் போது அடைக்கலம் கொடுத்த உயர்ந்த மனிதர் அவரு. கோடியில ஒருத்தர் தனுஷ்கோடி. அப்படிப்பட்டவரை மரியாதை கையெடுத்து கும்பிடு. கும்பிடு மேன், கும்பிடு பார்ட்னர். நான் கும்பிடுறேன் பார்ட்னர். கும்பிடுறது மட்டும் இல்ல, இவனுக்கு ஒரு முடிவு கட்டிட்டு உங்களுக்கு நான் கோயிலே கட்டுறேன். கோயிலே கட்டுறேன் பார்ட்னர். கும்பாபிஷேகம் நடத்துறாலும் கோயில் கட்டுறேன் பார்ட்னர். உட்காருங்க, நடக்க போறத உட்காந்து பாருங்க. சந்தோஷ், நீங்க எங்க இருக்கீங்க? நீ போப்பா. ஃபாதர்ஸ் டே, பேரண்ட்ஸ் டே, மதர்ஸ் டே பார்த்துப்ப. முத தடவையா நீ சன்ஸோட டே பார்க்க போற. அதாவது உன் சன்னோட டே. இன்னைக்கு உனக்கு நான் கொடுக்க போற பனிஷ்மெண்ட், பிள்ளைங்களுக்கு துரோகம் பண்ற ஒவ்வொரு அப்பனுக்கும் லெசனா இருக்கணும். வேண்டாம் சந்தோஷ், சொன்னா கேளு. இவ்வளவு நாளா நான் உன்னை பிரிஞ்சிருந்ததுக்கு காரணமே இந்த தனுஷ்கோழி தான். ஆமா, இவன் தான் 18 வருஷமா உன்னை கொல்றதுக்கு காத்துக்கிட்டு இருக்கான். பாத்தீங்களா, யாருமே இல்லாத இடத்துக்கு வர சொன்னது காரணமே இந்த மாதிரி கதை சொல்லக்கூடாதுன்றதுக்காக தான். இப்ப பாத்தீங்களா, இருக்கிற மூணு பேருக்குள்ளேயே ஒரு கதை ஆரம்பிக்கிறான். வால்மீகி வாரிசு பார்ட்னர், வால்மீகி வாரிசு. இன்னும் கொஞ்சம் விட்டு வச்சுன்னு வைங்களேன், இந்த கண்ணுக்கும் சண்ணுக்குமே ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணுவோம். சந்தோஷ் வேண்டாம். எத்தனை வலி, எத்தனை தேடல். ஃபர்ஸ்ட் டைம் வில்லன் ஜெயிச்சிட்டான்டா. முதல் தடவையா இந்த பையனை நான் கொல்லணும்னு நினைச்சேன். தன்வினை தன்னை சுடும்னு கேள்விப்பட்டிருப்ப, ஆனா உன் வினை உன் சன்னையே சுட்டுருச்சு ராமநாதா. I'm sorry partner, I'm sorry. Daddy, sorry dad. சந்தோஷ், சந்தோஷ். பெத்த புள்ள செத்து அப்ப உயிர் வாழ்றது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தெரியும். 18 வருஷமா நான் அனுபவிச்சிருக்கேன், அதை நீ அனுபவிக்க விட மாட்டேன். சுற்றுற நீ போய் சார். என்னாச்சு
உன்ன மாதிரி நல்லவனுக்கு துரோகம் பண்ணதுக்கு கடவுள் எனக்கு தண்டனை கொடுத்துட்டாப்பா. நான் பெத்த பிள்ளைய நானே சுட்டு கொண்டுட்டேன். உன்ன மாதிரி நல்லவனுக்கு துரோகம் பண்ணக்கூடாதுப்பா, துரோகம் பண்ணக்கூடாது. ஏமா, பையனுக்கு ஒண்ணும் ஆயிருக்காதுன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிற. போலீஸ் எல்லாம் கூப்பிட்டு என்னமா நீ? அம்மா வராங்க, அவங்ககிட்ட என்ன சொல்ல போறீங்க? உன்ன மாதிரி ஒரு நல்ல புள்ள திரும்பி வந்திருக்கான்னு சந்தோஷத்துல இருக்கா. அந்த சந்தோஷத்தை நான் கெடுக்க விரும்பல. இப்படி ஒரு புள்ள இருந்ததாவே அவளுக்கு தெரிய வேண்டாம். நீ அவளுக்கு மட்டும் புள்ள இல்லப்பா, இந்த நிமிஷத்துல இருந்து நீ எனக்கு புள்ளதான். நான் செஞ்ச தப்புக்கு நானே தண்டனை அனுபவிச்சுக்கிறேன். இது வரைக்கும் மத்தவங்க பண்ண பாவத்துக்காக தானே ஜெயிலுக்கு போயிட்டு இருந்த. முதல் முறையா பாசத்துக்காக ஜெயிலுக்கு போற தயாரிட்டு சார். விடுங்க, இந்த கொலை சந்தோஷ். என்ன பாச்சே? ஐயோ, யாருப்பா இந்த பையன்? நான் தம்மா கொண்டுட்டேன். என்னது, கொண்டுட்டியா? ஆமாம்மா, அன்னைக்கு கோவில்ல ஆட்டை கூட பலி கொடுக்க கூடாதுன்னு சொன்ன நம்ம சந்தோஷ் காலம் பூரா நம்ம கூட இருக்கணுங்கிறதுக்காகவே இந்த உயிரை பலி கொடுக்க வேண்டியதா போச்சு. கருவில் இருந்தோம், கவலை இன்றி கண்ணோடி கிடந்தோம், தரையில் விழுந்தோம், விழுந்தவுடன் கண் தூக்கம் தொலைத்தோம். இங்க என்ன நடந்திருக்கும் என்னால புரிஞ்சுக்க முடியுது மாப்பிள்ள. நீங்க திரும்பி வர வரைக்கும் என் பொண்ணு உங்களுக்காக காத்துட்டு இருப்பாங்க. என்னங்க, நம்ம புள்ள வந்துருவான்ல? கருவில் இருந்தோம், கவலை இன்றி கண் மூடி கிடந்தோம். அப்போது அப்போது போன தூக்கம் நம் கண்களிலே எப்போது எப்போது வந்து சேரும் விட தோணலையே. தண்ணீரில் வாழ்கின்றோம் நாம் கூட அவதாரம்தான். கருவில் இருந்தோம், கவலை இன்றி கண் மூடி கிடந்தோம்.